சின்ன வீட்டுக்கு ஒரு கவர் ரெடி பண்ணிருப்பாரு.
என்ன சரியா பிரிச்சிட்டீங்களா இல்ல இந்த கவர்ல அமௌண்ட் ஜாஸ்தியா போட்டுருக்கீங்களா? பத்து காசு கூட பேலன்ஸ் இல்லாம சரியா பிரிச்சுக்கிறேன். ஒரு 25 காசு மிச்சம் இருந்தது, அதை உண்டியில போட்டேன். ஒரு 50 ரூபாய் அந்த குறாடு. 50 ரூபாயா? தண்ணி போடணும் குறாடு. மகனே, அம்மா ஒரு 50 ரூபா போங்கப்பா, எது வேணாலும் அம்மா கிட்ட கேட்டுங்க. வாங்கயா உட்காரு. ஆடு உட்காரியா. என்ன மச்சான்? அது ஒண்ணும் இல்ல, ஒரு 50 ரூபா கைமாத்தல் புடியா. என்னங்க அது? என்கிட்ட கைமாத்து கட்டிட்டு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? எங்களை விட ஜாஸ்தியா சம்பளம் வாங்குறது நீங்க தான். வாஸ்தவம் தாயா, உங்களை விட நான் அதிகமா சம்பளம் வாங்குறேன். ஆனா நீங்க ஒரு கவர்ல போட்டு ஒரு வீட்டுல உணவு கொடுக்குறீங்க. நான் இருக்கிறத ரெண்டு கவர்ல போட்டு ரெண்டு வீட்டுல உணவு கொடுத்துறேன்னா கடைசியில கை செலவுக்கே காசு இல்லாம போகுது. ஐயோ, ஒரு 50 ரூபா கொடுங்க. ஐயோ, எங்க கிட்ட காசே இல்ல. ஏட்டியா, ஐயோ 50 ரூபா தான் கேக்குறேன். ஒன்லி 50 பக்ஸ். ஐயோ இல்லீங்க ஏட்டையா, இவங்க கிட்ட எல்லாம் கேட்காதீங்க, என்கிட்ட கேளுங்க. இந்தாங்க 50 ரூபாய்க்கு 100 ரூபாய் தரேன். ஆனா ஒண்ணு, இவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வைங்க, நினைக்கமாட்டா. ஆமா ஏட்டையா, ரெண்டு பேருக்கு சண்டையே வராதா? நாங்க தான் அப்பப்ப பாத்துக்கிட்டு இருக்கோமே, சண்டையே வராது. ரொம்ப பாசமா இருப்பாளுங்க. எங்காவது பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட்னு பாத்துட்டாலும் கூட அவ அக்காம்பா இவ தங்கச்சியும்பா அப்படியே கட்டி பிடிச்சுக்குவாங்க. ஏட்டையா விட அமைதி பூங்கா. நாங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கோமே. இந்திரமலை வேலை பாரு. ஏமா, மல்லிகைப்பூ மொழம் என்ன விலை? 80 காசுமா. கிழவன் நம்ம வீட்டுக்கு தானே வரேன்னு சொன்னாரு, இவன் எதுக்கு மல்லிப்பூ வாங்குறா? ஏமா, 10 மழை மல்லிப்பூ கூட முட்டக்கண்ணா நம்ம வீட்டுக்கு தானே வரணும், இவன் எதுக்கு மல்லிகைப்பூ வாங்குறா? இந்தா முழத்துக்கு 1 ரூபா தரேன், 15 மழம் போடு. இந்தாமா முழம் 1.5 ரூபான்னு 20 மழை மல்லிப்பூ கூட. இந்த பாருங்க, எங்கிட்ட இருக்கிறதே 10 மழம், யாரோ ஒருத்தர் வாங்கிக்கோங்க. இத பாருமா, நான் தானே உங்ககிட்ட முதல்ல கேட்டேன், நீ எனக்கு தானே தரணும்? கண்ட கண்ட கழுதிங்களை கேட்டா கொடுத்துறதா? படியேறி வம்புக்கு வர வக்கில்லாதவளுக்கு எல்லாம் பஜாருக்கு வந்து பஜாரித்தனம் பண்ண பாக்குறாளுங்க. இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. இத பாரு, மூஞ்சுக்கு முன்னாடி வரலாட்டி பேசின மூக்க பேத்துடுவேன். அடியே, என் கையினா ஆட்டுவேன். உன் மேல பட்டா கேளுடி. கேக்குறதா? இப்ப என்ன பண்ணுவோம்? பாத்தீங்களா மணி தனியாயிட்டா? இந்த கருதிங்கிற கழுதா என் விரல பிடிச்சு கடிச்சுட்டா. அங்க பாருடா, உங்க அம்மாவை சுத்தி சண்டை போட்டு எனக்காக ஐஜி காத்துட்டு நீ படிச்சு முடிச்சிட்டு ஊரை சுத்திட்டு இருக்கியே, நீ மட்டும் ஒழுங்கா ஒரு வேலைக்கு போய் சேர்ந்திருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? மாச செலவுக்கும் மளிகை சாமானுக்கும் அவர் கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குமே. அந்த தைரியத்துலதான் வாரத்துல 5 நாள் மேற்கு தொகுதியிலையும் 2 நாள் கிழக்கு தொகுதியிலையும் இருக்காது. பாவம் எங்க அத்தை. நீ மட்டும் ஒழுங்கா ஒரு வேலைக்கு போய் 1ஆம் தேதியான சம்பளத்தை கொண்டாந்து என் கையில குடு. அப்புறம் பாருடா வேடிக்கைய. நான் மட்டும் இந்த வீட்டு மருமகளா வந்தேன்னு வச்சுக்கோங்க, நடக்கிற சண்டைக்கல எங்க அத்தைக்கு ஒத்த ஆசையா இருப்பேன். நுழைஞ்சிட்டா சைக்கிள் கேப்ல நுழைஞ்சிட்டா. சும்மா இருடி,
எரியற வீட்டுல புடுங்கன்னு மிச்சங்கிற மாதிரி. எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம்னு படிக்கிற வேலையை பாப்பாளா, அவனே தண்டசோறு. இதுல கல்யாணத்து பண்ணி வச்சு உனக்கு வேற தண்டசோறு பண்ணுமா? அம்மா, உங்க புலம்பலுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். அது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சு. டயர் பஞ்சர். கேர் டிரைவர் பாய், ஸ்டெப்னி ஆப்கே பாஸ் சார். ஸ்டெப்னி ஒண்ணு தான் சார் இருக்கு, நாலு வீலும் பஞ்சர் ஆயிடுச்சு. அப்படி கேர் கவர் பண்ணி சும்மா வர சார். ஆக்சிடென்ட்? நோ ஆக்சிடென்ட், பஞ்சர் ஓகே. சார் டயர். ஏய் கேர் தேக்ரா உதர் பஞ்சர். பஞ்சர் இதர் உதர் நீங்க. டேய் வாங்கடா ஹெல்ப் பண்ணுங்க. ஏ உங்களுக்கு ஏன் வீண் சிரமமா? சார் தமிழ் தெரியுமா? ஆ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அட நம்மால இருக்கீங்களே. டேய் வாங்கடா. அண்ணே பஞ்சர் பாத்தி வந்திருக்கனே. அண்ணே அண்ணே எழுந்திருக்கனே, பொழுது விடிஞ்சிருச்சுனே. அண்ணே ஏண்டா தூக்கத்துல வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? கடை இருக்கு, பெஞ்ச் இருக்கு, அதையெல்லாம் விடுத்து ஏன கார் கடியில படுத்துங்கறீங்க? தூங்கும் போது கூட எனக்கு டீசல் வாசனைய சுவாசிச்சுக்கிட்டே தூங்கினாதான்டா நிம்மதியா தூக்கம் வருது. காலையில கடைக்கிட்ட படுத்தோன்னு வச்சுக்க, காலையிலே சோம்பேறி பைய தூங்குறானுங்கன்னு பார்ட்டிக போயிடுவானுங்க. அதனால காருக்கடியில படுத்து தூங்கணும்னு வச்சுக்க, பாக்குறவங்களுக்கு நாம பிஸியா வேலை செய்யற மாதிரி இருக்கும், நமக்கு நாம நிம்மதியா தூங்கின மாதிரி. பின்னாடி யாருன்னு பாத்தீங்களா? யார் அது? காரோட நாலு டயரையும் பஞ்சர் பண்ணிட்டோம். பாம்பே பார்ட்டின? பாம்பே பார்ட்டியா? அரே பாய் சாப் நமஸ்காரே, காடி மே கியா தக்லீஃபே போலனா? யோ ஒழுங்கா பஞ்சர் ஓட்டி குடியா, தக்லி நூலுன்னு உயிரை வாங்காத. பாம்பே பார்ட்டின்றான், தமிழ்ல பொழுது கட்டுறான் சார். நீங்க உட்காருங்க சார், அஞ்சு நிமிஷத்துல ரெடி பண்ணி கொடுத்துறேன் சார். டாய் வாங்க 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 வாங்க, எடுங்க எல்லாத்தையும். இந்த கார் தானா அது?
பாக்கெட்ல 100 ரூபாய் இருக்கு. எங்க தங்கி இருக்கீங்க? இப்பதானே வந்திருக்கேன், இனிமேதா ஒரு நல்ல ஹோட்டலா பாக்கணும். சார் சார், எனக்கு தெரியும் சார், பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. அப்படியா? அப்போ எங்க கூட ஹோட்டல் வரைக்கும் வரியா? காத்துட்டு இருக்கேன் சார். ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்ஸ் உள்ள பையன். ஐசி. அப்போ ஃப்ரெண்ட் ஷீட்ல ஏறிக்கங்க. பவுத் சுக்ரியா. பவுத் சுக்ரியா ஜி. சாரி. வாங்கடா. பொண்ணை பார்த்த உடனே கமிஷன் கூட வாங்காம போறான் பாத்தீங்களாடா அவன். ஆமாண்ணா, சரியான சொல்லுண்ண. அவன் கிடக்குறான், விட்டுங்கடா. दादाजी, उस आदमी को देखिए ना, वो देखने के लिए बहुत डीसेंट और पढ़े हुए दिखा देता है ना, फिर भी ये उम्र में उसमें ये काम करते हुए देखते दुखी होता है दादाजी। पढ़े हुए के लिए कहाँ से काम मिलता है, जो मिलता है वो ये करना। इधर सर रूम है, वांगे। दादाजी, उसको 10 रुपये। क्यों नहीं, जरूर दूंगा। सर सर, ये ना सर सोल रहे हैं। उन्हें ले, उंगले रुम्बा रुम्बा पड़ी पोचा। இந்த பஞ்சரான வண்டிய யார் இவ்வளவு தூரம் தள்ளிட்டு வருவாங்க? ஹோட்டல் வேற காமிச்சிருக்கீங்க, லக்கேஜ் எல்லாம் வேற நீங்களே ரூம் பாய் மாதிரி தூக்கிட்டு வந்திருக்கீங்க. அதனால உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போய் உங்க மேல இறக்கப்பட்டு ஒரு 10 ரூபா கொடுக்க சொல்றேன். பெருந்தன்மையா உதவி செய்ய வந்த என்ன, கேவலமா வேற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டீங்களே. சமூக சேவைங்கிறது என் ரத்தத்திலேயே ஊர்ன ஒண்ணு. கேவலம் 10 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்களே. டெய்லி எங்க ஃபாதர் எனக்கு 100 ரூபாய் பாக்கெட் மணி கொடுப்பாரு. வாட்? அப்பா 100 ரூபாய் பாக்கெட் மணி கொடுக்குறாரு? ஆமா சார். ஆமா, உங்க அப்பா என்ன செய்றாரு? அப்பா அவரு பெரிய ஆபீசர் சார். ஓ, அப்படியா? நந்த குமாரனின் குழலோசை அது வந்ததும் வந்தது காதலி கைகளில் வளையோசை. ஒரு பிருந்தாவனத்தினில் நந்த குமாரனின் குழலோசை அது வந்ததும் வந்தது காதலி கைகளில் வளையோசை. காதலின் ராகமே
கேட்டுதான் மேகமே காதலின் ராகமே கேட்டுதான் மேகமே கண்மணி நேரம் வானம் பூத்துவுமே ஒரு பிருந்தாவனத்தினில் நந்த குமாரனின் குடலோசை அது வந்ததும் வந்தது காதலி கைகளில் வளையோசை செழித்து சிரித்தது பூக்கோலம் அள்ளும் கை மீது முல்லை பந்தாடும் என் வேகமே ஒரு பிருந்தாவனத்தினில் நந்த குமாரனின் குழலோசை அது வந்தது வந்தது காதலி கைகளில் வளையோசை படைகளை ஒதுக்கி தலைவனின் மடியில் தனிமையை ரசிக்கட்டுமா பொன்னே ஒன்னாகி மின்னல் உண்டாக்கி உன்னை மயக்கட்டுமா ஒரு பிருந்தாவனத்தினில் நந்த குமாரனின் குழலோசை அது வந்தது வந்தது காதலி கைகளில் வளையோசை ஒரு பிருந்தாவனத்தினில் நந்த குமாரனின் குழலோசை அது வந்தது வந்தது காதலி கைகளில் வளையோசை மேடம் காஃபி பாரத்து நம்ம ஆளுங்ககிட்டயே ஹிந்தியில பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா என்ன செய்ய பாம்பேல இருக்கும்போது தமிழ் பேசுறது ஒரு தலை கிடைக்காதுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் ஆனா இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தோம் தமிழே தெரியாம நடிக்க வேண்டியிருக்கு அது எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா கொண்டுவே என்ன பண்றது காலங்காலமா தமிழ்நாட்டுக்கு தமிழங்களே அகதிகளை வர்றது கொடுமையான வழக்கமாயிடுச்சு
நடந்ததே நினைச்சு வருத்தப்படக்கூடாது. எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்ணும். நாம இனிமே ஆரம்பிக்க போறது ஒரு புது வாழ்க்கை. மாமா நீதா மயில கால உம்மடியில பிஸ்கட் தின்னு பாப்பேன், நல்லா இருந்தாதான் காசு கொடுப்பேன். அட நம்ம சோமனு ஒரு மச்சம் மாதிரி இருக்கிறானே. என்ன கொல்றதுக்கு சதி பண்ணி திட்டம் போட்டு அடிச்சிருக்கியா? நீ என்னது கொல்ல சதி பண்ணிருக்கா? போயா வேலைய பார்த்துட்டேன், அடிச்சதுக்கு பதில் சொல்லிட்டு போயா? இருந்தாலும் நீங்க அடிச்சிருக்க கூடாது. அது இல்லீங்க, நம்ம சோமனூர் மார்கண்ணு மாமன் நானும் ரொம்ப அந்யோன்யமா விளையாடுவோங்க. என்ன நீ மறுபடியும் அடிச்சுட்ட? உனி ரெண்டுல ஒண்ணு பார்க்க போட மாட்டேன். நிறையா சேதனுக்கு யோ கொசு மேல இருந்தாலே இதை விட பலமா அடிப்பேன். ஏதோ லேசா பட்டதுக்கு என்னமா பெருசா பேசுறியா? ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் யோ நிறையா சைக்கிள்ல பாட்ட பாடிக்கின்னு வந்து இருந்த இந்த நாய் ஏதோ நாய் பிஸ்கட்டுக்காக பேரம் பேசிக்கிட்டு இருந்தது. உனக்கு தான் தெரியும் நம்ம மாருகண்ணு சோமனூர் மாமனா குள்ளந்தா. அவனும் நானும் அன்யோன்யமா விளையாடுவோம். அந்த மாதிரி நினைச்சினே இப்படி நின்னு இருந்தா இவன். நான் என்ன பண்ண போட்ட கீழே விழுந்துருச்சு. விழுந்து எழுந்து சொல்லுது நான் இத திட்டம் போட்டு கொலை பண்ண வந்தனா. இல்லங்கயா, இந்த நீ திட்டம் போட்டு கொலை பாத்திருக்கான். இது அட்டம் டு மர்டர். இந்தியன் பீனல் கோட் 307 படி குறைஞ்சபட்சம் 7 வருஷம் தண்டனை வாங்கி கொடுக்கணும். எஃப்ஐஆர் போட்டு உடனே கோர்ட்டு கொண்டு போங்க. ஏண்டா எங்களுக்கு எஃப்ஐஆர் பத்தி ஒண்ணும் தெரியாது. போல் வாயமா இருந்துட்டு நீ எஃப்ஐஆர் பத்தி பேசுறியா? ஏண்டா இது ஒரு கேஸ் கோர்ட்டு கொண்டு போன மாஜிஸ்ட்ரேட் எங்களை காரி சுப்ப மாட்டாரு. பேசி பைசல் பண்ணிட்டு போவானுங்களா? எப்படிங்க பைசல் பண்ண முடியும்? ஏன் முடியாது? நான் பேசி நல்ல அமௌண்டா வாங்கி தர்றேன். யோசிக்கிறான் பாரு, பஞ்சாப் பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி யோசிக்கிறான் பாரு. டேய் இவன் உன்னை அடிச்சது ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. ஏன் கைங்களை விஷயமா இருக்க முடியும்? நீ தப்புட்டாங்க. அதனால 1 ரூபாய் 25 பைசா கொடுப்பேன், வாங்கிட்டு போயிட்டே இரு. என்னது 1.5 ரூபாயா? என்னங்க இது அநியாயமா இருக்கு? ஆமாடா, அவன் கத்தியில வெட்டினா கடைபாரி ஊத்துனா கையில தானே அடிச்சான். 1.5 ரூபாய் கொடுப்பேன், முட்டி குழங்குற என்ன வாங்கி முதுகுல தேய்ச்சி போயிட்டே இரு. எப்படி தீர்ப்பு? தீர்ப்பு என்னமோ மனுநீதி சோழ மாதிரி ஹைலைட் தாங்க. ஆனா திடுதிப்புனு எங்க இருந்து 1.5 ரூபாய் கொண்டாட முடியும்? பேங்க்கு போய் டிராப் பண்ண வேண்டாமா? கொண்டு வரலையாக்க? கொண்டு வரலீங்களா? சரி கொண்டு வந்து கொடுப்பேன், அது வரைக்கும் நீ இங்கே இரு. அப்ப நான் வரேங்க. ஏங்க 1.5 ரூபாய் அந்தாலும் கொண்டாந்து கொடுக்கற வரைக்கும் நான் இங்கே காத்துட்டு இருக்கேன்மா. அவன் தான் பேங்க்ல போய் டிராப் பண்ணிட்டு வரங்கறான்ல. என்ன பண்ண சொல்ற? டேய் அண்ணன் நடக்கும் போயா, பேங்க் மூடிட்டு போறாங்க. டேய் அவன் கொண்டு வந்து கொடுக்கற வரைக்கும் கைதிகளோட உட்காந்துறேன். சரிங்க. ஃபைல்ஸ் கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்காந்தா ஃபயர் ஆகுதியா? டேய் என்னங்க 1.5 ரூபாய் பேங்க்ல எடுத்துட்டு வந்து குடுக்கறேன்னு சொன்னா ஆளையே காணா, என்னைய போகலன்றீங்க? ஏண்டா செவத்துல ஒட்டிக்கிற சினிமா போஸ்டர் கிழிச்சு வித்தா கூட இந்நேரம் 25 ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம். ஆமா, 1.5 ரூபாய் காசுக்காக நீ போலீஸ் ஸ்டேஷன் என்ன கேட்டு எனக்கு என்ன தெரியும் கொடுத்தா வாங்கிட்டு போ. அத நான் உங்களை அடிச்சதுக்காக வாங்கி வச்சுக்கங்க. இந்த ஊர்லயே நான் தான் அயோக்கியன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னையும் மிஞ்சிட்டிய, ஏட்டு போட்டு தாக்கிட்டியாம. பின்ன என்னயா 1.5 ரூபாய் காசுக்காக ஒரு நாள் முழுக்க என்ன உள்ள உட்கார வச்சுட்டானுங்க.
ஆனா லாக் அப்ல இருக்கவனும் கூட காப்பி தண்ணியே கவர்மெண்ட் செலவுல வாங்கி கொடுக்கறானுங்க. என்ன கண்டுக்கவே மாட்டேன்ட்டானுங்க. சுவாமிகள் எந்த ஊரோ? மதுரா. வந்ததன் நோக்கம் எவனாவது ஏமாந்தவன் வேலை கொடுத்தானா அதுல சேர்ந்து பொழைச்சிக்கலான்னு பார்த்தேன். எவனும் ஏமரலையே. நான் ஏமாந்துறேன். என்கிட்டயே வேலைக்கு சேர்ந்துருங்க. என்ன தொழில் பண்றீங்க? நான் கார் டயருக்கெல்லாம் பஞ்சர் ஓட்டுறதுங்க. எனக்கு காத்தடிக்க மட்டும்தான் தெரியும். அப்புறம் தொழில் தெரியலன்னு தயாரா பண்ண கூடாது. எனக்கும் அதேதான் தெரியும். இது இல்லிருந்துட்டு அப்ப ரெண்டு பேரும் இணைஞ்சிருவோம். இணைஞ்சிருவோம். டேய் அந்த பொண்ணு வராண்டு பொண்ணு. அவன் ஹெட்லயே இந்த நாய்தான் வாட்டா தராம இருக்குது. அதனால சாயங்காலம் ஒரு முட்டை பரோட்டா வாங்கி தரேன் சொல்லுங்க. ராமாக்கு வாங்கின சிங்கி ட்ரெஸ் என்கிட்டதான் இருக்கு. எடுத்து தரேன். போட்டுட்டு போய் ஆட்டுங்க. டேய் இந்த சிங்கி ட்ரெஸ் போட்டு போய் அவன் முன்னாடி நில்லு. அவன் நம்ம நினைச்ச உடனே சிரிப்பா. டேய் சிரிச்சா ஓகேடா. அவ பேசினா உளறிடுவேன். முதல் சிரிக்கிறான் பாரா. டேய் நீ ட்ரெஸ் போட்டு போய் நில்லுடா. எல்லாம் உருக்கட்டும். ஆகும். கங்கா சொல்லுமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தாத்தா. நம்ம இங்க இருந்து எங்கேயாவது போயிடுவோம். சீக்கிரமா போயிடுவோம். சீக்கிரமா போணுமா? எதுக்கு? நம்ம பாம்பே வீட்டுக்கு அடிக்கடி வருவாரு. அந்த சர்வாஜியை பார்த்த போலீஸ் கமிஷனர் அர்ஜுன் சிங். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி, டர்பன் கட்டினவெல்லாம் உனக்கு சர்தாஜ் மாதிரி தெரியறான், காக்கி சட்டை போட்டவெல்லாம் போலீஸ் மாதிரி தெரியறான். அவ்வளவுதான் எங்கா. கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா நிச்சயமா நம்ம கைவிட மாட்டார். தைரியமா இருமா. ரிலாக்ஸ். இந்த மாச டெஸ்ட்ல எல்லா பாடத்திலயும் 50க்கு மேல வாங்கினீன்னா உன்னை ஐயர் கடை கூட்டு போய் வெங்காய ரோஸ்ட், வெங்காய ஊத்தாப்பா, இடியாப்பா, பிரிஞ்சி குருமா எப்படி அசத்து விடுவான். நீங்க தான் திண்ணு பண்றாருனா அந்த புள்ள கிட்ட திங்கறத பத்தியா சொல்லிட்டு இருக்கீங்களா? அட பாஸ்வேர்ட் வாங்கிட்டு ஒரு பெரியதுக்கு சொல்றதா? என்ன பெரியா? படிக்கிற புள்ள கிட்ட ஒரு கம்மல வாங்கி தரேன், ஒரு செயின வாங்கி தரேன், அது பிரியமா படிக்கும். அத விட்டுட்டு வெங்காய ரோஸ்ட் வாங்கி தரா? வெங்காய ரோஸ்ட் நான் ஜுடாத தாசி அந்த ஐயர் சுட்ட அடிச்சிட்டா இப்ப என்ன நீ பா. அடுத்த வாரத்துக்குள்ள தங்க சங்கில அந்த புள்ள கழுத்துல தொங்கணும். என்னது தங்கம்மா? பின்ன ஐயா தங்கம்மாமா தவிடுதான் போய் மூட்டையில் அள்ளிட்டு வந்துடலாம். தங்கம் எனக்கு விக்கிற விலைவாசிக்கு நகைக்கடை வாசுபடி ஏற முடியுமான மேல அத்துமணி. நீங்க வாட்டுக்கு சொல்லிட்டீங்க. நேத்திக்கு அந்த புள்ள என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? சங்கிலி வாங்கி குடுக்கலனா தற்கொலை பண்ணிக்குவேன் சொன்னா. நியாயமா சொன்னேன். ஆமால சொல்லிட்டு சங்கிலி கிடைக்கும். போன வாரம் அவளை பார்த்த யாரு பெருசத்தா மண்டை நிறைச்சிருந்தால மாறு நிறைய நகைய போட்டு ஆட்டிக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தா. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் ஆச்சான விட்டுட்டு வந்த. என்ன நீ அர்த்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க? அந்த நகையை அவளுக்கு நானும் வாங்கி தந்தேன். அதெல்லாம் அவங்க அப்பா வாங்கி கொடுத்த சீதனா அதை பத்திரம் வச்சு காப்பாத்திட்டு இருக்க. உங்க அப்பா ஒரு வெட்டி பய இழிச்ச வாய நான் கிடைச்சேன்னு கட்டின சீலையோட உன்னை அனுப்பிச்சிட்டான். ஆறு சாமி இழிச்ச வாயி இந்த முட்டக்கண்ண மூஞ்சிக்கு கிரியாத இருக்கிறேன். எங்க அப்பா கட்டி வச்சானே எனக்கு என்ன குறைச்சல்னு கேக்குறேன். சரி விடு விடு பிள்ளைய வச்சுட்டு பேச வேணாம். நம்ம பிரச்சனை சாயங்காலத்து மேல வச்சுக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், அந்த நகையை வாங்கிட்டு வந்து தர முடியாதுமா. சரி சாமி அவ நகை எல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டா. அந்த வெட்டி ஆபீசர் வெறும்பையா இருக்கிறானல்ல. எஸ் மை சன். அந்த நாய்தா அவன் கழுத்துல இருக்கிற மைனர் சங்கிலி ஆறு போட்டது. அட ஆறு போட்டதுன்னு கேக்குறேன். நான் தான் போட்டேன். அத புடுங்கிட்டு வந்து என் பொண்ணு கழுத்துல போடு. இவ என்னமா விவரம் எல்லாம் பேசிட்டு இருக்கா?
அவன் ஏதோ ஒரு பிரியத்துல போட்டிருக்கேன். அதை கூட நான் எப்படி வாங்கிட்டு வர முடியும்? நீங்க என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. வரும்போது சங்கிலியோட வரணும். இல்ல என்னடி பண்ணுவேன், பத்து நாளானாலும் சரி உள்ள வர முடியாது. நல்லதானாலும் குடிக்கிறீங்க, கெட்டதானாலும் குடிக்கிறீங்க, அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? கடை வாங்கும் போது தராதரம் தெரிஞ்சு வாங்கணும். நான் ஒரு இழுச்சு வாய எங்க கீழே வேலை செய்யற கான்ஸ்டபிள் கிட்ட. ஆனா அந்த சொட்டத்தில இருக்கா இல்ல தோங்கினா அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கடை வாங்கிட்டேன். என்னங்க காலையில ஒழுங்கா பைசல் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா லீவ் போட்டு மப்டியில வந்து கண்ணா வேணா திட்டு வாங்குறேன். இந்த வளையல வச்சு கடனை அடைச்சிருங்க. என்ன அர்த்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? உங்க கையில வேலையில எல்லாம் பார்த்து நான் அழுதுருவேன். வேணா சின்ன ஐட்டமா ஏதாவது இருந்தா பாருங்க, இல்லைன்னா விடுங்க, எதிரில் விட்ட வடி ஆகட்டும், நான் பாத்துக்கிறேன். அம்மா என் செயினை கட்டி கொடுக்குறேன். அப்பா இந்த செயினை வச்சு உங்க கடன் அடைச்சிருங்க. அட எதுக்குடா வேண்டாம். அவன் கழுத்துல செயின் இருக்கிறது உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கு. என்னடா அர்த்தம் எல்லாம் பேசி போறேன் வா. ஏண்டா எனக்கு என்ன பொறாமையா? இந்த செயின் யார் வாங்கி தந்த உனக்கு? நீங்க தான். அப்ப நான் பொறாமை போட்டு கழுறேன். இல்ல ராஜா, மோட்டர் சைக்கிளுக்கு லோன் போட்டிருக்க, அந்த பணம் வந்தோன்னே இதை விட பிரமாதமான ஒரு செயின் வாங்கி தரேன். சரிப்பா. உனக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லையில? இல்லப்பா. நிஜமா? இல்ல. சரி இதை எடுத்துக்கோ. என்னப்பா? ஆமலெட் எடுத்துக்கன்னு சொன்னேன். இதுக்கு சின்ன பசங்க எல்லாம் வச்சுட்டு குடிக்க கூடாது. போ அட போ. டேய் உன் தங்கச்சி வரா, தம்ம மாறடா, வீட்டுல போய் போட்டு கொடுத்துற போறா. என்னடி செயின் புதுசா? எங்க அப்பா வாங்கி தந்தாரு. ஏய் அங்க பாடி, உங்க அண்ணா வரா. வந்தா வரட்டும், எனக்கு என்ன பயம். டேய் செயின குடுறி. கிபே நடந்து நடு ரோட்ல. சும்மா ரா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம போடா. டேய் அறிவு கெட்ட நாயே, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்காடா? வயசுக்கு வந்த பொண்ண கீழே தள்ளி விட்டுருக்கிய மூதேவி. அண்ணே விஷயம் தெரியாம பேசாதீங்கண்ணே. எவ்வளவு ஆசையா போட்டிருந்த செயின் தெரியுமா? இது அடமான வைக்கிறேன்னு போய் சொல்லி இவ கழுத்துல கொண்டு போட்டாரு எங்க அப்பா. இதெல்லாம் செயின் போடுற மூஞ்சியா? ஆமா ஆமா, உங்க மூஞ்சிக்கு மட்டும்தான் செயின் போடணும். ஏன்னா கலெக்டர் உத்தியோகம் பாக்குறீங்க பாரு, பாக்குறது தெருப்பொறிக்கு உத்தியோகம், படிக்கிற பொண்ணு செயின் போடக்கூடாதா? டாய் மரியாதையா குடுறா, சின்ன பொண்ணு அவ போட்டு போட்டோம். அண்ணே சின்ன பொண்ணு தான் பரவாயில்லண்ணே, இது சின்ன வீட்டு பொண்ணு. டாய் என்னடா பெரிய வீடு சின்ன வீடு, ரெண்டு வீட்டுக்கும் கடக்கால் போட்டது உங்க அப்பன் தானடா. முதல்ல அந்த களவாணி பையனை செருப்பால் அடிக்கணும். டாய் குடுத்துறா? குடுக்க மாட்டேன். குடுக்க மாட்டேன் மாட்டேன். நீ என் மூஞ்சிலேயே முழிக்காத சொல்லிட்ட, தாங்க முடியல. அம்மாடி கண்ணே கண்ணே, நீ அழாத, இங்க வா பார். உங்க அப்பன் கிட்ட சொல்லி எல்லாம் நான் அரேஞ்ச் பண்றேன். ஒண்ணு இல்ல, ஒரு ரவுண்ட் ரைடு போனான்னா 1.5 பவுன் செயின் போட்டுருவான். ஆஃப் பாட்டில் அந்தோணி ராஜ் இருக்கானே, பாக்குறதுக்கு லஞ்சம் வாங்காத மாதிரி தெரியும், ஆனா பாக்கெட்டை நிரப்பாம வீட்டுக்கு வரமாட்டான். கண்ணே மாமா சொல்றெல்லாம் அழக்கூடாது, இந்த பார் அழக்கூடாது. கண்ணே இங்க பார், திரு திரு. இதுக்கு நீ சிரிக்காமே இருந்திருக்கலாம். சும்மாரியா, ரெண்டு வீட்டு விருந்தாளி கண்டை கடை சேத்தாங்க கதையா? இப்ப நல்ல பிரச்சனைனா நடுத்து நினைக்கிறியா? ஏ எதுக்கு சிரிச்ச? உன் நிலைமைய பார்த்து எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பெருசே உன் ஆளு. இப்ப என்ன நடந்துச்சுன்னு ரெண்டு நாளா வீட்டுக்கு வராம இருக்கீங்க. என்ன நடக்கணும், என்ன நடக்கணும், நான் நடிக்கிறியா? இப்படி லாரியும் பஸ்ஸும் போற ரோட்ல உட்காந்து புளிச்சு போன இட்லி சாப்பிடுறீங்களே, இது என்ன கர்ம இட்லி? இதோ பாருமா, உங்க புருஷ மண்ணடி சண்டைய உங்க வீட்டோட வச்சுக்கங்க, அதுக்காக என் கடை இட்லியை கர்ம கிரும சொன்னீங்க, எனக்கு கேட்ட கோபம் வந்துடாமா? அந்தோனி ராஜ், இன்டீட் ஹர் பாயிண்ட் இஸ் ஆல்சோ வெரி கரெக்ட். 5 வருஷமா நான் இந்த ரைஸ் கேக்கை சாப்பிடுற, இது என்ன டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது. அவங்க இட்லியை தர குறைவா சொன்னது தப்பு தான். நீ போக போறே இல்லையா? உங்களுக்கு பிடிக்குமே, மீன் குழம்பு நல்லா பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க ஸ்டேஷன் கொண்டு போய் சாப்பிடுங்க. மீன் குழம்பு போடு. என்னங்க சண்டை புடிச்சிருந்து நான் சைவம் ஆயிட்டேன், மீன் வேணா கருவாட மாட்டேன். போக போறே இல்லையா? இப்ப நீங்க சாப்பிடுங்க. போக போறே ராஜ், சின்ன வீட்டுல இருந்து ஆள் வருதே. அப்பா அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த மகராணி வர மாட்டாளா? ஆள் வந்து இப்ப நீங்க சாப்பிடுவீங்களா இல்லையா? இப்ப நீங்க இத சாப்பிடுறீங்களா இல்லையா? அப்பா வத்த குழம்பு கொண்டு வந்திருக்கேன், மீன் குழம்பு கொண்டு வந்திருக்கேன், நீங்க இத தான் சாப்பிடணும். நிறுத்திடு. மனுஷன பட்டினி போறதுக்கு சண்டை பிடிக்கிறீங்க, பசியாதரத்துக்கு சண்டை பிடிக்கிறீங்க. அளவுக்கு மீறி ஆசைப்பட்டதுக்கு ஆண்டவனை சோதிச்சிட்டேன். எனக்கு எனக்கு குடும்பம் வேண்டாம், பொண்டாட்டியும் வேண்டாம், பிள்ளையும் வேண்டாம். இந்த கை கழுவாம போறீங்களே, ஒண்ணு வேண்டாம், நான் மப்ளர்லயே தொடச்சுக்கிறேன். பொண்ணத் தொடாதே
தொட்டா விடாதே டாய். தொடாதே கெட்டு போகும் ஆம்பளை என் காத கொஞ்சம் நீத்து, இது பட்டினத்த பாடி அதில் விட்டு போன பாட்டு, தினம் பட்டு பட்டு தெரிஞ்ச இந்த அப்பன் சொன்ன ரூட்டு. பொண்ண தொடாதே தொட்டா விடாதே, பொண்ண தொடாதே தொட்டா விடாதே. ஆம்பளைங்க மனசு பொம்பளைங்க எனத்த அலட்சியமாதான் நினைக்குது, காதலிக்க ஒருத்தி கட்டிக்கிட ஒருத்தி கதை தான் ரொம்ப ரொம்ப நடக்குது. ஆம்பளைங்க மனசு பொம்பளைங்க எனத்த அலட்சியமா தான் நினைக்குது, காதலிக்க ஒருத்தி கட்டிக்கிட ஒருத்தி கதை தான் ரொம்ப ரொம்ப நடக்குது. இது இந்தியா முழுவது இருக்குது, பல ஏமாத்து கலைய வளக்குது, நம்ம தாய் குலங்க தத்தளிச்சு தவிக்குது, பல தற்கொலைங்க இதனால் நடக்குது. இங்கு இன்னும் ஒரு பாரதி பிறக்கணும், அவன் பாட்டோட துப்பாக்கி எடுக்கணும், ஏ பப்பிளிக்கு அடிக்க வச்சு பாவிகளை சுடணும். பொண்ண தொடாதே தொட்டா விடாதே, பொண்ண தொடாதே தொட்டா விடாதே. உடம்புல பாதி இடம் பிடிச்ச பார்வதியும் ஒரு பொம்பளை, இதயத்தாரத்த தீயிலிட்டு எரிச்ச கண்ணகியும் ஒரு பொம்பளை, ஆதிசீவம் உடம்புல பாதி இடம் பிடிச்ச பார்வதியும் ஒரு பொம்பளை, இதயத்தாரத்த தீயிலிட்டு எரிச்ச கண்ணகியும் ஒரு பொம்பளை. நம்ம பெத்தவ வளர்த்தவ பொம்பளை, அவளை குத்தன் சொன்ன வம்புல, உன்னை திருத்திக்க திருத்திக்க அன்போட, இல்ல தெருவுக்கு வரணும் அம்போட, உன்னை நம்பி வந்த பொம்பளைய காக்கணும், இல்ல கம்பி வச்ச ஜெயில பாக்கணும், ஆட தப்பு செஞ்சா நீ ஏதா தாலி கட்டி வாழணும். பொண்ண தொடாதே தொட்டா விடாதே, பொண்ண தொடாதே தொட்டா விடாதே, விட்டு போகும் அம்பளைய காத கொஞ்சம் நீட்டு, இது பட்டினத்த பாடி அதில் விட்டு போன பாட்டு, தினம் பட்டு பட்டு தெரிஞ்ச இந்த அப்பன் சொன்ன ரூட்டு. பொண்ண தொடாதே தொட்டா விடாதே, பொண்ண தொடாதே தொட்டா விடாதே. தோடா சார், இஸ் தரப்பினோ யுவர் லெப்ட். ஆ தோடா இதர். ஆ ஸ்மைல் சார். குட் மார்னிங் சார். மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். போட்டோ எடுக்கிறீங்களா? ஆமா, நான் அவளை போட்டோ எடுக்கிறேன். அவ என்ன போட்டோ எடுக்கிறா? எங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து எடுக்கிறதுக்கு யாரும் சார். நான் எடுக்கிறேன் சார். உனக்கு போக்கஸ் எல்லாம் தெரியுமா? நீங்க வேற சார், மூவி கேமராவே ஆபரேட் பண்ண தெரியும், இது சான்ஸ் கிடைக்கல சார். அதான் இந்த பொறுக்கி பசங்களோட அலைஞ்சிட்டு இருக்கேன். நீங்க கொடுங்க சார். கொஞ்சம் டைட்டா போல்டா எடுக்கணும் சார். சார் இல்ல, எதை அமுத்தணும் சார்? போச்சு போ, இத இத அமுக்கணும், இத அமுக்கணும். எதை அமுத்தணும்னு சொன்னா? நான் இதுல பாக்கணும்னு சொல்லலையே. இதுலயா? இதுலயா? ரெடியா சார்? சார் சார் எதுல பாக்கணும் சார்? எதுல பாக்கணுமா? கேமரா இங்க விடணும், வேற யாட்டியா கொடுத்துக்கறேன். இல்ல சார், தெரியுது சார், தெரியுது தெரியுது. தெரியுதா? நல்லா தெரியுது சார். டீக் சே போட்டோ லேகா. போட்டோ சரியா வருமா சார்? டெவலப் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கு சார். தீப்பெட்டி கேட்டா ஜொல்லுட்டு இருக்காங்க. ராஜா வச்சிருக்கா? நீ வச்சுக்கிறியா?
அச்சா எல்லாத்தையும் ஊவி தள்ளுறாத, எனக்கு ரெண்டு பஃப் வை. என்னையா போட்டோ எடுத்திருக்க? ஆள தெரியாத அரசியல் வந்துட்டு ஆட்சியை கொடுத்த மாதிரி, அமுக்கு தெரியாத உங்ககிட்ட போய் கேமரா கொடுத்த மாதிரி என் புத்தியை ஜோட்டால் அடிக்கணும். என்ன சார், நல்லா இல்லையா? ஆ நல்லா இருக்கு, சட்டசபையில எம்எல்ஏ வாந்தி எடுத்த மாதிரி இருக்கு. கண்ணு காது மூக்கு எல்லாம் சரியா தான் இருக்கு சார். கண்ணு மூக்கு வாய் எல்லாம் சேர்ந்திருந்தா தயா போட்டோ, தனித்தனியா இருந்தா அதுக்கு பேரு புதிர். ஐயா இந்த லட்சணத்துல நீ சினிமா கேமரா ஆபரேட் பண்ண போறியா? அசல் ஒரு காரணம் அள்ளி விட்டையா? ஜாக்கிரத தாதாஜி, உசே கியூ காலி தேதே ஹே, சோட் தீஜியே. சார் என்ன சார் சொல்றாங்க? ஜோட்டால அடிக்கணும், நீங்களே அடிக்காம ஏன் அறுத்துட்டு இருக்கேன்னு கேக்குற. அடிச்சிடுமா? நே நே நே, போட்டோ எடுக்க தெரிஞ்சா எடு, இல்லனா உடு. துவாஜா உன்ன மாதிரி அழகான பேத்தி மட்டும் உனக்கு இல்லன்னு வச்சுக்க, அவன் அங்கேயே கழுத்து நெரிச்சு கொண்டிருப்பேன். அது என்ன இழவுக்கு எடுத்தேன்னு சொல்லி புரிய வைக்க முடியாம தான் தவிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு தான் அச்சா நீ காலே ஹுயே தஸ்வீரோ மே ஆப்கி கூப்சூரத் சக்கல் மத் டூண்டியே அச்சி தரா தேக்கி உஸ்மே மேரா தில் ஆப் தேக் சக்தே ஹே பஹுத் அச்சா ஹே. போட்ல போறியா? தனியா போய் மண்டே போட்டினா கோப்பனுக்கு யார் பதில் சொல்றது? क्या நைனா? நைனா 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 கா மத்லப்? மேடம் ஏக் டிக்கெட் நஹி ஹே, தோ தோ டிக்கெட். டேய் அங்க என்னடா பஞ்சாயத்து தலைவா? ஆம்பள இல்லையா தலைவா? ஏன் எங்களெல்லாம் பார்த்தா ஆம்பளையா தெரியலையா? நாமெல்லாம் ஆம்பள தான் தலைவா, நமக்கு புரியுது, ஆனா கூட வர பாட்டிங்களுக்கு புரியலையே. கூப்பிட்டு பாருங்க, படிஞ்சதுன்னா என்ஜாய் பண்ணுங்க. என்ன பாச தான் ப்ராப்ளம், நான் வேணா டிக்கெட் ஃப்ரீயா தரேன் தலைவா. வெளியூர் பொண்ணு, லாங்குவேஜ் தெரியாது. அவன் ஹிந்தில மோனனா, தமிழ்ல மோனனா, மனங்கிறது மொத்தத்துல எங்களை திட்டுற மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது. அது இல்ல சார், டேய் என்னடா ரொம்ப தப்புடவன்,
ஆமா, நீ ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணு ரவுண்ட் பண்ண உடனே வந்துருவீங்களே ஹீரோ மாதிரி. என்னடா அது பேண்ட், இது ஷூ வேற. டேய் ரொம்ப லுல்லடா, போய் தலையை சீவிட்டு வாடா போடா. குஜராத்தி காவால मैं बोटिंग करने आई थी पर बोट वाला ने मुझे नहीं छोड़ा. ओ अच्छा अच्छा, ना सुन रहा वांगे वांगे. सर नडा आता ना अबूजी ना गप्पुन करेक्ट पण पुटा ना.
அடா பாருங்களா, என்னடா இப்படி பண்ணிட்டீங்களே, ஓடுங்கடா சீக்கிரம் ஓடுங்க. நம்ம பசங்க அவன கத்தில குத்திட்டாங்கடா, போலீஸ் கேஸ் ஆயிரும், ஓடிடு. என்னாச்சு? தாத்தா, என்ன ரவுடி பசங்க கெடுக்க வந்தாங்க, தடுத்த ராஜாவை கொத்திட்டாங்க. கங்கா சொல்றத கேளு, உடனே புறப்படு. இந்த நிலமையில நான் இருக்க கூட சொன்ன கேளு, புறப்படு. வேண்டாம், போறேன். போலீஸ் ஸ்டேஷன், போட் கிளப் பக்கத்துல ஒரு பையன் அடிச்சு போட்டாங்க, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், உடனே போய் காப்பாத்துங்க. கங்கா, எனக்கு மனசாட்சி இல்லைன்னு சொன்னீங்க, உண்மைதாம்மா? எனக்கு மனசாட்சியே கிடையாது, ஏன்னா நான் மனுஷனே இல்லையே, நான் ஒரு நாய், உங்க குடும்பத்துக்கு பாசத்தோடு உழைக்கிற வேலைக்கார நாய். உனக்கு நடக்கக்கூடாத கொடுமையெல்லாம் நடந்துருச்சு, அதெல்லாம் என் கண்ணால் பார்த்துட்டேன். உன் கையில் விளங்குற கொடுமையும் நான் பார்க்க விரும்பல. சாயங்காலம் பூரா ஆஸ்பத்திரியில் தான் இருந்தோம், ஒன்றும் பயப்பட வேண்டான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொன்னாங்க. மச்சான், 1000 தான் இருந்தாலும் குடும்பத்துக்கு மூத்த புள்ள குத்துப்பட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறப்ப ஒரு ரெட்டு போய் பாத்துட்டு வராமா, இப்படி பிடிவாதமா இருக்கீங்களே. என்னையா அர்த்தம் கட்டவனா இருக்கிற? அவனும் மொழி போராட்டத்துல சண்டை வளத்துல தலை வச்சான், சுண்டு வரல ரயில் அறிச்சு நான் போய் பார்க்காம இருக்கிறேன். அவன் பொறிக்கு நாயோட சண்டை போட்டு ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறேன், அவனை போய் நான் என்னன்னு பாக்குறது? வர ஆளுக்கு வர, அதான் ஆத்தாளு அத்த மகளும் மாறி மாறி போய் பாட்டு காலுக்குல நான் பாக்கடி. என்ன சாப்பிட்டானா? அவர் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன, சாப்பிட்டே உங்களுக்கு என்ன? என்னதான் இருந்தாலும் பாசம் அதான் கேக்குறாரு. என்ன பாசம்? தங்க பதங்க சிவாஜி கணேசன், நானு அவரு ஸ்ரீகாந்த், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு பாசத்துல பாட்டு போட சொட்ட. 1000 தான் இருந்தாலும் அவன் என்ன மாதிரி வீரமானவன், அறிவு தான் கிடையாது. அதுதான் உங்க மாதிரி நிட்டுங்களே, அதெல்லாம் எப்படி மச்சம் எதிர்பார்க்க முடியும்? நலந்திரே வாங்க. நல்லா ஆடும் கோழியும் மீனும் மாடுமா போட்டு கொலஸ்ட்ரால் ஏத்தி விடு, நல்லா தின்னு போட்டு உன் பையன் ஊருக்குள்ள போய் தகராறு பண்ணிட்டு வரட்டும். ஏங்க, இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து ஒரு வாய் சாப்பிட உட்கார்ந்து இருக்கான், அது பொறுக்கலையா உங்களுக்கு? ஆமாமா, நல்லா காரம் சாரமா ஆக்கி போடு, நாளைக்கு கோர்ட்டுக்கு போனான்னா 1 வருஷமோ 2 வருஷமோ. ஆமா தீட்டு வாங்க, என் பையன் ஒண்ணும் ஊர் வம்புக்கு போகல, ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்ததான் சண்டை போட்டிருக்கான். யாரு இவனா? ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்ததான் அந்த ரவுடிகளோட சண்டை போட்டேன். அவனுங்க ரவுடியா, நீங்க
ஹீரோவா, வேலை வெட்டிக்கு போய் காலெல்லாம் சம்பாதிக்காம மானங்கிட்டு போய் தெக்க கடை சோறு தின்னுட்டு இருக்கேன். நம்மளுக்கு மானம் இருக்குதோ இல்லையோ, அடுத்தவங்க மானத்துக்காக பார்த்து நாம கிளம்பிடுறோம். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? போடு, போய் அப்பா எடுத்துடுவா. உன்னை சொல்லி தப்புலடா, நீ பிறந்த ஆஸ்பத்திரியில தொப்புள் கொடி வெட்டும் போதே சூடு சொரண மானத்தெல்லாம் சேர்த்து வெட்டி வெயில காய போட்டாங்க. உனக்கு எங்க வரைக்கும் போதே தின்னு. அந்த பொண்ணை வர சொல்லு, நாளைக்கு கோர்ட்ல கொண்டு நிப்பாட்டுறேன். அந்த பொண்ணு கூண்டேறி சாட்சி சொன்னாதான் உன் தலை தப்பும். சாரிப்பா, அவ வரமாட்டா. கோர்ட்டு கேஸ்னு வந்தா அவ எதிர்காலம் பாதிச்சிடும். ஆமா, உன் நிகழ்காலம் இப்ப தங்கு தடையெல்லாம் போயிட்டு இருக்குதுல, கார நேரமா ஊருல வேற. மலையை கடவாய் கால் விழுந்தாவது மாசமான மூட்டை அரிசி வாங்கிட்டு வந்து நான் கொட்டிடுறேன். உமா பைப் தண்ணி பிடிச்சு பிடிச்சு ஆய் கொட்டிடுற. நீ நல்லா மூணு வேலை மூக்கு பிடிக்க உள்ள ஒட்டிடுற. அப்புறம் நீ பேச மாட்டேன் அடுத்தவங்க எதிர்காலத்தை பத்தி. ரொம்ப பேசாதீங்க, எனக்கு சுயமரியாதை. போட, சுய சம்பாத்தி இல்லாதவங்க என்ன சுயமரியாதை? இத பாருங்க, உள்ள பெத்தா சோறு போட்டு தான் ஆகணும். அதுக்கு தகுதி இல்லைன்னா எதுக்கு ரெண்டு வீடு? என்ன சொன்னேன், என்ன சொன்னேன்? ஒரைக்கு நாய காலான சம்பாதிக்க வக்கில ராஸ்கல் யாரும் பாத்துற கையால என்னங்க தலைக்கு மேல வளர்ந்த பையனை கை நீட்டி அடிக்கிறீங்களே, கொஞ்சம் புத்தி இருக்கா? போடு, அவன் கையால ஆகுங்கிற அவன் கட்டி பிடிச்சி முத்துக்கு சொல்றியா? ஏய் வெளிப்பட ராஸ்கல். இது முதலே சொல்லியிருந்தா அப்பயே வெளியே போயிருப்பேன். எதுக்கு சுத்தி அடிச்சு பேசணும்? ரோசம் இருந்தா போட. போறாங்க அவன் மோடனு போ. நீயும் போ. அவன் ராமச்சந்திர வனவாசம் போக போற. நீ கை கை போய் அழுவோ. சோகாடுங்க ரெண்டு பேர் போ. மனுஷனும் பசி சாப்பிடுறாங்களா? என்ன சேட்ட, எங்க போயிட்டு வர? சினிமாவுக்கு. என்ன சினிமா பார்த்து வரீங்க? இனி ஒரு சுதந்திரம். ஐயோ, ஓவர் கடியாச்சாது. என்ன கடி? சுதந்திரத்தை மக்கள் இன்னும் புரிஞ்சுக்கலங்கிறத நல்லா புட்டு புட்டு வைக்கிறாங்க. என்னத்த புட்டு வைக்கிறாங்க? 1947 சுதந்திரத்தை பார்த்தோம், இப்போ AK-47 பாக்குறோம். 50 வருஷம் ஆச்சு சுதந்திரம் வாங்கி. கூட இல்லாத போட்டில் அல்லாடி நேரம் பாத்தியா? கொஞ்சம் பெருசு கூட சேர்ந்து கட்டு போவாத. ஜாலியான படம் பார். நாளைக்கு போடுறான் பார், கில்லி படம். எக் தோ தீன் சார் பாஞ்ச் ரே ஆட் நோ தட். பாவம் தாத்தா, குளிர்ல நடுங்குறாரு. என் சால்வையை கொடுக்கட்டா? சால்வையை கொடுக்கணுங்கிறியா? நல்லது நினைச்சா உடனே செஞ்சிடணும். கொடுத்துரு. சரி தாத்தா. என்ன தம்பி, இந்த குளிர்ல இங்க வந்து படுத்துருக்க? உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும். ஆனா எங்க வீட்டுல படுத்தனா மனசுக்கு ஏதாவது ஆயிடும். நீ என்ன சொல்ற? அன்னைக்கு நடந்த தகராறுக்கு நாளைக்கு வாய்தா. மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிக்கிறோம். கங்காவை காப்பாத்தத்தான் நான் தகராறு பண்ணேன்னு அப்பா சொல்ல சொன்னாரு. ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னப்பா அது, கங்காவோட மானத்தை காப்பாத்துறதுக்கு தான் நீ தகராறு பண்ணேங்கிற உண்மையே கோர்ட்ல சொல்லிட வேண்டியானே? ஏன் சார், இந்த போட் கிளப்ல நான் காப்பாத்தின மானத்தை முனிசிபல் கோர்ட் கூண்டுல ஏறி எடுத்துடலான்றீங்களா? இது அமெரிக்காவா இருந்தா குத்துச்சண்டையில பேர் வாங்கின ஆனானப்பட்ட மைக் டைசனையே ரேப் கேஸ்ல ப்ரூவ் பண்ணி உள்ள தள்ள முடியும். ஆனா இது இந்தியா சார். இங்க நம்ம ஊர் பொம்பளைங்க கோர்ட்டுக்கு வெளியில இருந்து வேடிக்கை பாக்குறதுக்கே பயப்படுவாங்க சார். இந்த லட்சணத்துல கூண்டுல ஏறி சாட்சி சொல்றதுன்னா நடக்கிற காரியமா? வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லாத பொம்பளைங்களுக்கு கூட காசே பிரச்சனையாகி கல்யாணம் ஆகுறது இல்ல. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட பிரச்சனையை வாழ்க்கையில சந்திச்ச கங்காவுக்கு எப்படி சார் கல்யாணம் ஆகும்? அப்பா அம்மாவை பிரிஞ்சு கூட ஒரு ஆம்பளையால வாழ முடியும். ஆனா அழுக்கப்பட்டவன்ற பேரோட ஒரு பொண்ணால வாழவே முடியாது. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லாத பொம்பளைங்க கூட காசே பிரச்சனையாகி கல்யாணம் ஆகுறது இல்ல. இப்படிப்பட்ட பிரச்சனையை வாழ்க்கையில சந்திச்ச கங்காவுக்கு எப்படி சார் கல்யாணம் ஆகும்? அழுக்கப்பட்டவன்ற பேரோட ஒரு பொண்ணால வாழவே முடியாது. என்னடா சொல்ற?
தற்கொலை நாய்களா? இது அவங்க ஊர்ல அண்ணனுக்கு தங்கச்சியும் தங்கச்சிக்கு அண்ணனும் கட்டுறதரா? அன்எஜுகேட்டட் ஃபெலோஸ். கீப் இட் வித் யூ. தோடி இருக்கலையே. ஆப் ரத் லீஜியனா. ஜீசஸ். ப்ளீஸ் ஜஸ்ட் மினிட். பிரதர். நே நே கீப் இட் வித் யூ. சொதப்றானே. கங்கா. Thank you, sister. அலுவா குடுது. ஸ்மைல். அந்த நாய்க்கு ராகி கிடையாதா? He's not my brother. யா! டேய் 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 அவ என்ன பிரதர் இல்லைன்னு சொன்னாலே அதுக்கு என்னடா அர்த்தம்? சித்தப்பா அர்த்தம். அவ என்ன காதலிக்கிறாடா? பின்னாடியே சுத்தி பிக்கப் பண்ணிட்டேடா. தண்டா ராஜா. கங்கா, I love you. கூட்டி மேல வந்தீங்களா சார்? இவங்களை நீ பாத்திருக்கியா? இங்க தங்கி இருக்காங்களா? இவங்க யாருன்னே தெரியலையே. யாருங்க சார் இவங்க? ரெண்டு பேரும் பம்பாயில கொலை பண்ணிட்டு இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அங்கிருந்து இங்க வந்தவங்களை எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? இந்தியாவில தமிழ்நாட்டுலதான் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். தமிழ்நாட்டுல ஏற்காட்டுலதான் இருக்காங்கன்றதையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஏற்காட்டுல எங்க இருக்காங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. சர்தார் ஜி கே பச்சாவா கியாரே? உங்களை பத்தி பெரிய ரேஞ்சில சொல்லி வச்சிருக்கேன் சேட்டுக்கிட்ட. அந்த சேட்டுக்கு ஒரு எஸ்டேட் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. வாங்கி கொடுக்கலாமா? எஸ்டேட்ட பத்தி எனக்கு என்னடா தெரியும்? மானத்தை காப்பாத்துங்கண்ண. சரி, அசத்துவோம். என்ன பெருசு? டூரிஸ்ட் வந்த இடத்துலயே செட்டில் ஆயிடலான்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல, இந்த ஊர் எனக்கு பிடிச்சு போச்சு. நல்ல கிளைமேட்டு, இங்க ஒரு எஸ்டேட் வாங்கி போட்டா வயசான காலத்துல நிம்மதியா இருக்கலாம் ஒரு ஆசை. பெருசு, நான் வர்றேன். எனக்கு ஏதாவது கமிஷன் கமிஷன் போட்டு. கவலைப்படாத, எல்லாரும் உனக்கு என்ன கமிஷன் தருவாங்களோ அதே கமிஷன் நானும் தரேன். ஐயோ, இத நான் கேட்டுக்கவே கூடாது. இருந்தாலும் முதல்லயே பேசிக்கிறது நல்லது இல்லையா? தும் பௌத் சீதா சதா ஆத்மியோ. மே சீதா சதா ஆத்மியோ. ஐ லைக் யூ. அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே. கடைய உன்னை நம்பி விட்டுட்டு போற, வித்துட்டு மருதைக்கு பஸ் ஏறிடாத சொல்லிட்டேன். நம்புங்கண்ணே. என்ன? ஆமா, ஏதோ எஸ்டேட் வாங்கி தரேன்னு சொல்றீங்களே, முன்ன பின்ன அந்த தொழில் தெரியுமா உங்களுக்கு? இப்ப பஞ்சர் ஓட்டுறது மட்டும் முன்ன பின்ன தெரியுமா எனக்கு? ஒரு நாள் ஓட்டனே ஓட்டிக்கிச்சு, அதுவே தொழிலா போச்சு. இதையும் அதே மாதிரி பாத்துருவோம். இதுதான் ஆகுதுல்ல அண்ணே. அண்ணி சாப்பாடு கொண்டு வந்தா நான் சாப்பிட்டுக்கிட்டுமா? டூ மச்.
அண்ணி சாப்பாடு கொண்டு வந்தா அண்ணன் தான் சாப்பிடணும். நீ தம்பி தட்டு கழுவுறதோட சரி. இவங்க இங்க தங்கிருக்காங்களா? இவங்க இல்ல சார். நோ நோ, தேங்க்யூ. கங்கா, நான் மட்டும் உன்ன நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ காதலுங்கிறது விளையாட்டா இருந்துச்சு. ஓ மனசுலயே ஒரு இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அது ஒரு சுகமான வேதனைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கங்கா, என்னை விட்டு பிரிஞ்சு போயிட மாட்டே. நான் பேசுறது உனக்கு புரியாது, நீ பேசுறது எனக்கு புரியாது. அது நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. கஷ்டம் கங்கா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா காலையில இருந்தோன்னு பேஸ்ட் ப்ரஷ் கேட்பேன், நீ பேய் மொழி முடிச்சுட்டு இருப்பேன். 8 மணிக்கு டிஃபன் கேட்பேன், 1 மணிக்கு சாப்பாடு கேட்பேன், திரும்பவும் 5 மணிக்கு டிஃபன் கேட்பேன், 8 மணிக்கு சாப்பாடு கேட்பேன். இதெல்லாம் எனக்கு கரெக்ட் டைத்துக்கு நடக்கணும். இதெல்லாம் நான் எப்படி கேட்டு வாங்கி சாப்பிடறது? சரி, அதை விடு. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கேன். ஆமாமா, இந்த கட்டில், மெத்தை, லைட் ஆஃப் பண்றது, இந்த பலான விவகாரம்லாம் இருக்க புரியல. அதான் அதான் புரியல. இதெல்லாம் எந்த லாங்குவேஜ்ல பேசி புரிய வைக்கிறது? நான் ஹிந்தி சொல்லி தருதோ, தும் முஜே தமிழ் சிக்காவோ. ஓகே, சொல்லி தரதுன்னு ஆயிப்போச்சு. 4 நட்சத்திரம்லாம் எதுக்கு பாத்துக்கிட்டு? இப்போ ஆரம்பிச்சிருவோம். முதல்ல நான் தமிழ் சொல்லி தரேன், கண்ணு முடிக்க. யோ, அது தபரமா. மற்ற லாங்குவேஜ் எல்லாம் கண்ணை திறந்துட்டு படிக்கிறதே கஷ்டம், ஆனா தமிழ் அப்படி இல்ல, கண்ணை மூடிட்டு படிக்கலாம், ரொம்ப ஈஸி. அது நீ கண்ணு முடிக்க. இப்ப சொன்னே ஆன, அது உயிரெழுத்து. நம்ம டீச்சிங் மெத்தடை உணர்த்தி சொல்லிக் கொடுக்கறதுதான் ஆவே. இப்படின்னா அடுத்தது ஆ எப்படி இருக்கும் பாரு. ரோஜா ரோஜா சின்ன ரோஜா, எங்கும் நானே உந்தன் ராஜா. சொந்தமே கண்ணில் இமை போன்றது, மண்ணின் மனம் போன்றது, அன்பில் உருவான இளம் காதல் சுக பந்தமே. அச்சா பெண்மணி, ஆவோ கண்மணி, இவள் இலை மூடி பழமான புது மாங்கனி. Thank you.
மாலை அங்கம் குளிராமலே எந்த மனமெங்கும் சுகம் இன்னும் சுமையானது சொல்லி புரியாதது சொல்லில் அடங்காதது அந்த சுமைதானே இளம் நெஞ்சின் சுவையானது அச்சா பெண்மணி ஆவோ கண்மணி இவள் அதிகாலை மலத்தூவும் புது பூம்படி ஏனதாரே ரோஜா ரோஜா சின்ன ரோஜா என்றும் நானே முந்தன் ராஜா பரபரப்பும் பதட்டமாவே என் சிட்டி லைஃப் கலைஞ்சிருச்சு ஆனா இங்க எந்த பயம் இல்லாம நிம்மதியா இருக்கேன் ஏப்பா இது யார் கட்டினது நான் தான் சார் இப்படியா கட்டுறது ஆச்சு இன்னும் ஒரு வாரம் தான் அப்புறம் இந்த எஸ்டேட் ரிஜிஸ்டர் பண்ணி என் பேத்தி கங்கா கையில் கொடுத்துட்டேன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது ஊரை விட்டே போறாங்கடா ரெண்டு மாசமா நம்ம ஹோட்டல் காட்டேஜ் தங்கியிருந்தாங்க சார் இப்பதான் திடீர்னு வந்து அவசர அவசரமா வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க
அமித்ஷா ஆபீஸ். ஆ, மே அர்ஜுன் சிங் பாத் கர் ரஹா ஹூன். இத்தனா தின் மே கிஸ் கூனி கோ டூண்ட் ரஹா தா, ஆஜ் மே உஸ்கோ தேகா சாப். உஸ்கா பீச்சா படா, பர் முஜ்ஸே பாக்யா சாப். ஆ, ஹா சாப். சார், ரூம் நம்பர் 101. ஹா சாப். லேகின் சாப், ஐ அஷூர் யூ, மே இஸ் கூனி கோ பக்கட் கர்கி, இஸ் காவ் சே பாம்பே ஆவுங்கா. ஆ, தேங்க் யூ. And my regards to wife, sir. Ah, thank you. Bye. இந்த பொண்ணோட தாத்தனும் டிரைவரும் ஸ்பாட்லயே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. இந்த பொண்ணு எதை கேட்டாலும் வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டேங்குது. இந்த பொண்ணா தன் குடும்பத்தை பத்தி சொல்ற வரைக்கும் இந்த பொண்ணு பாதுகாப்பா நம்ம வீட்டில் இருக்கட்டும் இன்ஸ்பெக்டர் ஐயா சொல்லிட்டாரு. பெரியவர் அவர் சொல்றது தட்ட முடியாம தான் நானும் இங்க கூட்டு வந்துட்டேன். அதனால இந்த பொண்ணையும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தியா நினைச்சு அவளுக்கு எந்த குறையும் வராம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. இன்னையில இருந்து அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துல ஒருத்தி. இத பாரு, இந்த பொண்ணோட சொந்தக்காரங்களா வந்து கூப்பிட்டாங்கன்னா அனுப்பிச்சு வச்சிருவோம். இல்ல ஆண்டவனா பார்த்து கொடுத்த சொந்தமா நினைச்சு நம்ம கூட தான் வச்சுக்குவோம். ராஜா, டேய் ராஜா, கங்கா எங்கேயும் போறடா, நம்ம ஊர்ல தாண்டா இருக்கா. ஆமாடா, அவங்க போன காரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி உங்க தாத்தா இறந்துட்டாரு. கங்காவுக்கு என்னாச்சு? உங்க அப்பா பாதுகாப்பா தான் இருக்கணும்னு போலீஸ்ல முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப உங்க சித்தி வீட்டுல தான் இருக்கா. கங்கா, 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 ஏன் பேச மாட்டீங்கற? தாத்தாவுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? கங்கா, ஏன் திடீர்னு ஊரை விட்டு போனீங்க? என்கிட்ட கூட சொல்லாம போற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை கங்கா? நானே ஒரு பிரச்சனை. என்ன நீங்க காதலிக்கிறதால உங்க வாழ்க்கையும் பிரச்சனை ஆயிடக்கூடாது. ராஜா, என்ன மறந்துருங்க. கங்கா, என்ன மறந்துருங்க ராஜா. ஏண்டா தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட வம்பா பண்ற பொறுக்கி ராஸ்கல், போடா வெளியில. ஒருவேளை உங்க அப்பனும் உங்க அம்மாவும் காதலை ஏத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் சக்களித்து பயந்தான் என்ற பொறாமையில உன் சித்தி சம்மதிக்க மாட்டான். அந்தோனி ராஜின ஜெட் கான்ஸ்டபிள் கங்காவே வடநாட்டு பொண்ணு, இந்த கேஸ் முடிவு வரைக்கும் தன்னோட பாதுகாப்பு சொன்னாங்க. சட்டப்படி அவ உங்க வீட்டுல இருக்கா நியாயம்? சித்தி வீட்டுல வச்சிருக்காரு உள்ளுதானே? இவனை நம்பி ஒரு வயசு பொண்ணு வீட்டுல கொண்டு வைக்க முடியுமா? அந்த நம்பிக்கையில தான் அங்க கொண்டு போய் வச்சிருக்காரு. இப்ப பாரு, நீங்க தனியா கூட சந்திக்க முடியல. அதனால மகனே, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாதான் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியும். எங்க அம்மாவும் சித்தியும் சேர்த்து வைக்கணுமா? டே, ஒருவேளை உங்க அப்பனும் உங்க அம்மாவும் காதலை ஏத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் சக்களித்து பயந்தான் என்ற பொறாமையில உன் சித்தி சம்மதிக்க மாட்டான். போலீஸ் என்னதான் சொன்னாங்க? அந்தோனி ராஜின ஜெட் கான்ஸ்டபிள் கங்காவே வடநாட்டு பொண்ணு, இந்த கேஸ் முடிவு வரைக்கும் தன்னோட பாதுகாப்பு சொன்னாங்க. சட்டப்படி அவ உங்க வீட்டுல இருக்கா நியாயம்? சித்தி வீட்டுல வச்சிருக்காரு உள்ளுதானே? இவனை நம்பி ஒரு வயசு பொண்ணு உங்க வீட்டுல கொண்டு வைக்க முடியுமா? அந்த நம்பிக்கையில தான் அங்க கொண்டு போய் வச்சிருக்காரு. இப்ப பாரு, நீங்க தனியா கூட சந்திக்க முடியல. அதனால மகனே, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாதான் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியும். எங்க அம்மாவும் சித்தியும் சேர்த்து வைக்கணுமா? அட போற, பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்னா சேர்ந்தாலும் சேருமே தவிர இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரவே மாட்டாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும்னா ஒரே வழி, எங்க அப்பா மண்டையை போட்டாதான். அப்பா க்ளோஸ் பண்ணிடுமா? என்னடா பேசுற? சும்மாடா, உங்க அப்பா வயசாகி போச்சுடா, ரிட்டையர் ஆகி கட்டில படுத்து லோக்கல் இறங்கி இன்சல்ட் வேண்டா, மெஸ்டிக் பண்ணிடுவோம், கொண்டுருவோம்டா. போடா, சும்மா இரு, உங்க அப்பா நீ க்ளோஸ் பண்ற. ஐயோ, ஏட்டையா மோசம் பண்ணிட்டாருமா அம்மா, ஏட்டையா மோசம் பண்ணிட்டாருமா, மோசம் பண்ணிட்டாருமா. ஏண்டா இப்படி கத்துற? அவர் இன்னைக்கு நேத்திக்கு மோசம் பண்ணாரு, என்னைக்கு அந்த சக்கலத்தி கழுத்துல தாலி கட்டினாரோ அன்னைக்கே மோசம் பண்ணிட்டாரு. அது இல்லக்கா,
சந்தன கடத்தல் வீரப்பனை உயிரோட புடிச்சே திருவேன் வீர சபதம் எடுத்துக்கிட்டு துப்பாக்கிய தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ள சிங்க மாதிரி நடந்து போனாரேக்கா. யாரு? ஏன் புருஷனா? அட நீ ஒண்ணு, அந்த ஆளுக்கு துப்பாக்கிய புடிச்சா சுட தெரியாதப்பா. அதெல்லாம் ட்ரைனிங்லயே மறந்து மூட்டை கட்டி வச்சுட்டு வந்துட்டேன்னு என்கிட்டயே எத்தனை தடவை சொல்லி இருக்காரு தெரியுமா? அந்த ஆளுக்கு லத்திய புடிச்சாலே கையில தட 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 நடுங்கப்பா. அவரு வீரமாதாமா சண்டை போட்டாரு, வீரப்பன் தப்பிச்சு போயிட்டான். ஆனா அங்கிருந்த வயசான கழுட்டு புலி ஒண்ணு அவர் மேல பாஞ்சு கடிச்சு கொதறிடுச்சுமா. அப்புறம் என்ன ஆச்சு? செத்துட்டாருமா. புலி அடிச்சு செத்தாரா? அது பாஞ்சிருமுனு கிளி அடிச்சு செத்தாரா? ஏன் பாடுற? அடி அளவ பேரளவ உங்க அப்ப நம்மள எல்லாம் விட்டுட்டு போயிட்டாருடி. வீதியில நடக்கிற சண்டையை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. வீரப்பன் கூட உங்களுக்கு சண்டை தேவையா? என்ன மோசம் பண்ணிட்டீங்களே. ஐயோ, ஏனப்பா பாடி இங்க கொண்டுட்டு வருவாங்களா அங்க கொண்டுட்டு போவாங்களா? இங்க எப்படிக்கா வரும்? நாம தான் போய் பாக்கணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாமா? உயிரே போயிருச்சு. மீச போனா மூஞ்சி போன நடந்தவர் நீ அறிநணைந்திடாத தீபமாகும் பாசவலை. பாசவலை எப்படி சுதி சுத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. யார் அது? அங்க பாருங்க, யாரோ ரெண்டு பேரு பாசவலையை பின்னிக்கிட்டு இருக்காங்க. கேட்டையா, உங்க குடும்பம் தான் அது? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட பார்த்து இவங்களுக்கு ஃபயர் ஆயிராளுங்க. இல்ல மச்சான், அவங்க ரெண்டு பேரும் பாசத்தோட தழுவிட்டு இருக்காங்க பாருங்க. ஆமாண்டா, ஈரானும் ஈராக்கு இணைஞ்ச மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? என்னங்க 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 என்னங்க? நீங்க இன்னும் சாகலையா? நீங்க இன்னும் சாகவே இல்லையா? தெய்வமே, நீங்க இன்னுமா சாகல? என்னடா சாகலையா சாகலையா? நான் தெரியாதுதான் கேக்குறேன். நீங்க சங்கடத்துல கேக்குறீங்களா இல்ல சந்தோஷத்துல கேக்குறீங்களா? இல்லங்க, நீங்க ஏதோ சந்தன கட்ட வீரப்பனை பிடிக்க போகும்போது செத்துட்டீங்கன்னு சொன்னாங்க. யாரு? நீங்கதான். சாரைகடையில் ரெண்டு பேரும் சண்டை போட்டாலே பயந்துட்டு வீட்டு ஓடி வந்துருவேன். இந்த கருமத்துக்கு நாயா போறேன்? இதெல்லாம் எந்த நாய் சொல்லுங்க? நீங்க புலி கடிச்சு செத்து பண்ணதா இந்த நாய் தான் சொன்னா? ஏண்டி, நான் தான் முதல்ல பேசிட்டு இருக்கேன்ல, அப்புறம் நீ எதுக்கு குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்கா? ஏன் புருஷன், நான் பேசுவேன். நேத்து வந்தவன் நீ யாரடி கேக்குறதுக்கு? சரிடி, நான் நேத்து வந்தவ, நீ முந்தாள் நேத்து வந்தவ, இதுல என்ன பெரிய சீனியாரிட்டி வேண்டி கிடக்கு? நான் தான் முதல்ல பேசுவேன். எங்க தலை கையாடு, உட்காருங்க உட்காரு. நீ தாலி பேச அத்து பேசிதான் மறு வேலை. ஏண்டி, நான் செத்து போயிட்டேன்னு உடனே ரெண்டு பேரும் மாரில் அடிச்சு கட்டி பிடிச்சி அறுதிங்களே, இப்ப உயிரோடு இருக்கும் போது ஏண்டி அடிச்சுக்கிறீங்க? நல்ல சந்தர்ப்பம், கோழி கொஞ்சம் அமுக்கிற மாதிரி ஒரே அமுக்க அமைக்கிறங்க. இது இது பிளான் பண்ணி திட்டம் போட்டு அமைக்கிறேன். பாரு, இங்க பாரு. செல்லம், இந்த செல்லத்துக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. நீ ஏண்டி அழுதுகிட்டு இருக்க? அதா வந்துட்டாருல, தேம்பரா கடந்து. அட சிலுப்பா பாரு, சொல்ல காது இங்கதான் இருக்கு. இத மாதிரி நான் மண்டையை போட்டதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கிறத விட, இப்படி நான் உயிரோடு இருக்கும் போதே நீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்து இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு சந்தோஷத்துல நான் சொர்க்கத்துக்கே போயிருவேன். ஏண்டா பசங்களா, இது கூட ஒரே வீட்லயா? சரி, உங்க இஷ்டம். இத பார், ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல குடியிருக்கிறதா முடிவு பண்ணி எந்திரிச்சீங்கன்னா ஒன்னா வீட்டுக்கு போலாம், இல்லைன்னா இன்னொரு வீடு பாக்குறதா முடிவு பண்ணிட்டு. முடியாதுமா, பேச்சுலரா வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன்.
இவர் இப்படியே முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்காம இந்த சாணி மேல அடிச்சு சத்தியம் பண்ணீங்கன்னா நான் வீட்டுக்கு வருவேன் இல்ல போயிருவேன். இருங்க மச்சான், சத்தியம் பண்ணுங்கம்மா. அரை யாரோ ஒருத்தர் பண்ணுங்க. அம்மா நீங்க தான் ஃபர்ஸ்ட் வைஃப், உங்களுக்கு தான் முதல் மரியாதை. அட கை நீட்டுங்கம்மா. இதுலயும் ஒரே பிரச்சனை கிளம்பு. அட நீட்டுங்க. அட வையே நீட்டுங்கம்மா. நகத்து என்னடா நண்டு பிடிக்கிறாளுங்க. சும்மா ஒரு ஜோல்ட், எப்படி அவங்க திரும்பி வரத்தான் போறாங்க. நான் அவங்களை பிடிக்க என்ன சாப்பிடுறேன்? ரெண்டு கோல் ஸ்பாட். देखकर भाग रहे हो? ये ना ये ना सुन लेंगे। अच्छा, तुम्हें हिंदी नहीं मालूम? पूरी याद है। हमको तमिल बहुत अच्छा मालूम है, हाँ? तब का स्मोकन पैसा माँ? वेरी ना कहिए। एंडे, ताता उम पेटी बॉम्बे लो कॉलर पड़ी थे, इंगे वंदे उड़ी जीता इंगले तेरी याद नहीं? कहेंगे तुम ताता? मरिया दिया सुन। அந்த நகையில எங்க வச்சிருக்கீங்க? ஒண்ணாச்சேன்னு பாக்குறேன். என் போலீஸ் விசாரணை ஆரம்பிச்ச செத்து சுண்ணா போயிருவீங்க. எங்கடி வா தாத்தா? யோ அங்க என்ன பண்றீங்க? என்ன தகராறு? அடேய் பக்கோ அரே ஒரு லட்சியமா பக்கோ இல்லையா? அரே நீ போயிடு இல்லையா? என்ன இல்லையா? அண்ணா தைரியம் தான், பட்ட பல ஒரு ரைஸ் பண்ண தரத்திட்டு போவ. யாரே நீ? சம கிஜி. ஏய் ஏய் நில்லு. ஏய் என்ன நம்ம சுயசரிதிய ஒருத்தங்கிட்டயாவது சொல்லணும் பாக்குற ஒருத்தரும் சிக்க மாட்டேங்கிறானே.
மாமா, கங்கா உங்ககிட்ட இந்த லெட்டர் கொடுக்கணா. ஆமா, லெட்டர் கொடுக்கற அளவுக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அன்புள்ள ராஜாவுக்கு உங்கள் அன்பின் முகவரியில் வாழ தகுதியற்றவள் நான். மனசுக்குள் காதலையும் மரணத்துக்குள் என்னையும் புதைத்துக் கொள்ளுகிறேன். இப்படிக்கு உங்கள் கங்கா. ஓ, எங்க போறேன்னு சொன்னா? ஜோஜி போறேன் சொன்னா. Thank you.
கையிற்குள்ள ஊத்து சுரந்து வருமே. சேத்து கோலத்தில் உள்ள செம்பவள முட்டு ஒண்ணு காத்தில் மலர்ந்து விடுமே. ஆத்து மணலுக்குள்ள அழுகிற கையிற்குள்ள ஊத்து சுரந்து வருமே. சேத்து கோலத்தில் உள்ள செம்பவள முட்டு ஒண்ணு காத்தில் மலர்ந்து விடுமே. ஒரு வார்த்தை சொல்லி புட்ட நான் ஒப்ப இளமால ஒண்ணு பின்னி புட்ட. ஒரு வார்த்தை சொல்லும் முன்னே உன்னை சொந்த முன்னு வந்த முன்னு என்னை புட்ட. இது நானா படிக்கிற பாட்டு நீயா புரிஞ்சுக்க கேட்டு. இது நானா படிக்கிற பாட்டு நீயா புரிஞ்சுக்க கேட்டு. முத்து மனசுக்குள்ள சொத்த இருக்குமா மயிலே மயிலே. குதியில் முள்ளு வளரும் மயிலே மயிலே. அந்த ஆகாயம் இடம் மாறி போகாது. இந்த பூவானா சொரம் மாறி பாடாது. ஒரு மன உறங்க வைக்க தேன குழச்சி தினம் நானே படிப்பேன் பாட்டு. முத்து மனசுக்குள்ள சொத்த இருக்குமா மயிலே மயிலே. புதியில் முண்டு வளரும் மயிலே மயிலே. நீ செஞ்சது கொலை இல்ல, நீ செஞ்சது கொலை இல்ல. அந்த அயோக்கிய செஞ்ச பாவத்துக்கு தண்டனைய ஆண்டவன் ஓம் மூலமா கொடுத்திருக்காங்க. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. ஆனா எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை விட்டு பிரிய மாட்டேன் சத்தியம் பண்ணி கொடு. என்னால உன்னை பிரிஞ்சு இருக்கவே முடியாது கங்கா. என்ன விட்டு பிரிய மாட்டியே. ராஜா ராஜா பாத்து வாடா, மீன் எல்லாம் பயந்து ஓடிட போகுது. நாங்களே காலையில இருந்து ஒரு மீன் கூட கிடைக்காம திண்டாடிட்டு இருக்கோம். உங்கடா முட்டை பசங்களா, முழங்க நல்லா தண்ணியில உட்காந்துட்டு மீனியா பிடிக்கிறீங்க. பாடா நாங்க இறாவை பிடிச்சி ஏற்றுமதி பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம்டா. கிழிச்சிங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வச்சுக்கிட்டு ஆளுக்கான தேடிட்டு இருக்கிறேன். இங்க உட்காந்து மீனை பிடிச்சிட்டு இருக்கானுங்க. அறிவு கட்டவனுங்களா. என்னடா சொல்ற, யாருக்கு அப்பாயின்மெண்ட்? உனக்கு தான்டா, பிரிச்சு பாரு. நாகர்கோயில் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைச்சிருக்கு. மாசம் 2000 ரூபாய் சம்பளம், குவார்டர்ஸ் வசதி உண்டு. அடுத்த வாரம் ஜாயின் பண்ணுங்க. ஏன் அடிக்கிறீங்க மாமா? முந்திக்கிட்டியாடா ஊமை மாதிரி இருந்துகிட்டு. உங்க அப்பா யாரோ எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் பிடிச்சிக்கிறாடா. டேய் அது ஆம்பளை எம்எல்ஏவா இருக்காதுடா, பொம்பளை எம்எல்ஏவா இருக்கும். அதான் கப்புனு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு மாமு. இந்தா 4 சில்பீர் வாங்கிட்டு வரேன், நீ குடிச்சு கூட குண்டக்க மாட்டே வளரிடுவான். 50 ரூபாய்க்கு உங்க அப்பா தான் பீர் கொடுப்பான். சீக்கிரம் இன்னொரு 50 ரூபா குடுறா. இந்தா டேடே ராஜா. டேய் டேய் அட பாவி, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிழிச்சு போட்டி. அறிவு இருக்காடா உனக்கு? அறிவை விட கங்கா மேல எனக்கு அன்பு அதிகமா இருக்கிறதுனால தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிழிச்சேன். உன்னை நம்பி வேலை ஒருத்தவன் அவமானப்படுத்தியாடா. இந்த வேலையை நான் ஒத்துக்கிட்டா கங்கா என் மேல வச்சிருக்கிற அன்பு அவமானப்படுத்திட்ட மாதிரி ஆகும். எந்த வேலைங்கிறது முக்கியம் இல்ல, அந்த வேலை கங்கா இருக்கிற இடத்துல கிடைக்கணும். பைத்தியக்காரா? ஆமாண்ட, காதலிக்கிறது பைத்தியம்தான், அந்த ரோமியோவும் பைத்தியம்தான், அம்பிகாபதியும் பைத்தியம்தான், இந்த ராஜாவும் அர்லோஸ் தான். வாங்கடா. இந்த நகையெல்லாம் வச்சுட்டு 50,000 ரூபாய் பணம் கொடுங்க. யா 50,000 ரூபீஸ்? நாய் 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 நாய், அவ்வளவு பெரிய தொகையே சின்ன பொண்ணு உன்னிட்ட தரமாட்டான். எனக்கு டவுட் வரா. கிருபையா கீஜியே நா, யே தாஹினா சப் மேரா ஹி ஹை, மேரே ஊபர் ஆப் பரோசா ரக்கர், கிருபையா தீஜியே நா சேத் சப். அரே ரே ரே ரே, தும் ஹிந்தி ஜாந்தி ஹோ? கிருபையா தீஜியே. நீ நல்லா ஹிந்தி பேசுறே, இது முதலியே நீ சொல்லி இருந்தா கித்தன் பேச சாயே மே டேட் ஆகும். இதர் இதர் 50,000 ரூபீஸ், டேக் இட் பேட்டி. ஏய் எங்க நீ உத்தம உத்தரே? ஏன் பையனை தேடுறீங்க? ஏனா இன்னைக்கு காலையில வேட்டை கடையில் ஒரு புது செருப்பு வாங்கினேன், அதுலயே அந்த நாயை அடிச்சு வீட்டை விட்டு துரத்துனா தான் நான் ராத்திரிக்கு நிம்மதியா தூங்க முடியும். ஏங்க பையனை திட்டுறீங்க? திட்டாம என்ன சொல்ற? பிடிக்காதவங்க கையெல்லாம் பிடிச்சு உழுகாதவங்க கால எல்லாம் விழுந்து இந்த நாய்க்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரதுக்குள்ள சின்ன வயசுல எங்க அம்மா ஊத்துன தாய்ப்பால் எல்லாம் வெளியில வந்துருச்சு. இந்த நாய் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிழிச்சு போட்டிருக்கேன். எனக்கு அடிமை வேலைக்கு போக பிடிக்கல. ஓ விடிகால முதல் பிளேட்ல ஏறி கிளம்பி டெல்லிக்கு போங்க. அந்த ஜனாதிபதி வேலை வேணா உங்களுக்கு போட்டு தர சொல்லலாம். இப்படி இருக்கிறவருக்கு வேணா ஏதாவது சமாதானம் சொல்லிக்கலாம். மூஞ்சி பாரு. என்னடா போறீங்க, போடா மச்சா கையோடு. நெத்துல 1000 தான் இருந்தாலும் தலைக்கு மேல வளர்ந்து புள்ளி அடிக்க கூடாது. அட போமா, ஆளாளுக்கு இது ஒரு உதாரணம் சொல்லிடுவீங்க. அடிக்க வேணும்னு சொல்றவனே
அவர் சொந்த தொழில் செய்ய ஆசைப்படுறாரு. என்ன சொந்த தொழில் பண்ற? மாருதி கார் கம்பெனிக்கு போட்டியா? இவர் கார் கம்பெனி வைக்க போறானா? சொந்த தொழில் பண்றான். அவன் மாசமான மளிகை கடை பாக்கி தர முடியாம கண்டாமொழி பிதிங்க போகுது. காசுக்கு நானே போவேன். வேணா ஒரு கத்தி வாங்கி தரேன், எடுத்துட்டு திருப்பதிக்கு போக சொல்லு. அங்கேயும் போகணும்னு ஒண்ணு தொழில் பண்ண முடியாது. யூனியன்ல சேரணும். அவருக்காக நீங்க ஒண்ணு கஷ்டப்பட வேணாம். அவர் சொந்தமா தொழில் பண்ண பணம் நான் தரேன். நான் செய்யறது உங்களுக்கு அதிக பிரச்சனைக்கு தரமா தெரியல. ஆனா அவரை அவமானத்துல இருந்து காப்பாத்த எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. அதுக்காக இவ்வளவு பெரிய தொகையை நீ எதுக்குமா அவனுக்கு கொடுக்கணும்? கட்டின புருஷனுக்கு அவமானம் வந்தாலும் ஒண்ணுதா, கட்டிக்க போறவருக்கு அவமானம் வந்தாலும் ஒண்ணுதா. கடவுளே என்னை கைவிட்டுட்டாருன்னு தெரிஞ்சப்போ என் கண்ணீரை தொடச்சது உங்க கை. உங்களை நம்பி என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிட்டேன். இனிமே முடிவெடுக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. கட்டிக்க போறவளே தன் மனசுல இருக்கிற ஆசைய சொல்லிட்டா, கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட்டுட்டு இப்படி கைய கட்டிட்டு நின்னா எப்படி? அடைக்கலமா வந்த பொண்ணு மேல என் மகன் மட்டும் ஆசைப்பட்டு இருந்தான்னா அவனை அடிச்சே கொண்டிருப்பேன். அந்த பொண்ணு மேல ஆசைப்படுறா, அதுதான் ஒண்ணும் புரியல. ஏமர் மகளே, நீ என்ன சொல்ற? நம்ம சாதி சனத்துல எங்க தேடினாலும் கங்கா மாதிரி ஒரு நல்ல மருமக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மனப்பூர்வமா தான் சொல்றியா? மாமாவுக்கு அவது அவர் ஆசைப்பட்ட பொண்ணியை கல்யாணம் பண்ணுவீங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து குறிப்போம். நல்லது கெட்டது எல்லாம் அப்புறம் அந்த ஆண்டவன் பாத்துக்குவான். எக் தோ தீன் சார் பான் சாத் ஆட் நவ் தஸ் யாரா பார் என்ன சேட்டு? ஆஜி பாட்டு கிட்ட பலமா இருக்கு. ஏதாவது திருட்டு ஒண்ணுக்கு பதிய வாங்கிட்டியா? நை சார், இத ஃபைல் ஆய், இத லஜ்ஜா ஆய், நீட் பிசினஸ் ஆய். கே சாய் துமே லஜ்ஜர் தான் வேணும். கியூ நம்ம ஊர் பொண்ணு நகை அடமானம் வச்சு பணம் வாங்கிருக்கலாம் பாக்கணும். லஜ்ஜர் எடுத்து போடு. பொண்ணுங்க இங்க டெய்லி வராங்க, அடமானம் வைக்கிறாங்க, துட்டு வாங்கி போறாங்க. எந்த பொண்ணு வேணும்? அரே அந்த பொண்ணு ஒரு வடநாட்டு பொண்ணு. நாய் நாய் நாய், வடநாட்டுக்காரங்க கடன் கொடுப்பாங்கோ கடன் வாங்க மாட்டாங்க. வட்டி வாங்குவாங்க, வட்டி கொடுக்க மாட்டாங்க. மே லேவாதேவி வாலாகும். ஓ சப் பாத் முஜே மாலும் லஜ்ஜா தேவோ. ஆஜி இதர் லிஜ் இதே பொண்ணுதான். இது நமக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு துட்டு கொடுத்தான், நம்மள வம்பள மாட்டி விட்டுட்டு போயிட்டாலே. இந்த பொண்ணை உடனடியா பாக்கணும், என் கூட வந்து வீட்டை கட்ட. நைஸ் சார், இது பிசினஸ் அவர். கடையை க்ளோஸ் பண்ணா கஸ்டமருக்கு பாதிக்கப்படுவாங்க. கடையை சாத்தலன்னா நீ பாதிக்கப்படுவ. அமைதியா என் கூட வந்தீனா கொஞ்ச நேரம் கடையை சாத்தலாம். அடிச்சு இழுத்துட்டு போனன்னு வச்சுக்க, நிரந்தரமா கடையை மூட வேண்டியிருக்கும். எப்படி வசதி சார்? அரே ரே ரே ரே, பயப்படாதீங்க, இது அமாரா போலீஸ் நையாய், பாம்பே போலீஸ் ஆய். ஓ, நம்மூர் போலீஸ் நாங்க கிழிச்சது பத்தாதுன்னு பாம்பேல இருந்து வர போலீஸ் வந்திருக்காங்களா? சார் எதுக்காக வந்திருக்காரு? இந்த வீட்டுல கங்கான ஒரு பொண்ணு இருக்க, அவளை பாக்கணும். அந்த பொண்ணுங்களா? அந்த பொண்ணுக்கு தான் இன்னைக்கு கல்யாணம். அந்த பொண்ணுக்கும் ஏட்டையா பையனுக்கும் இன்னைக்கு சர்ச்சில் கல்யாணம். ஈவினிங் ரிசப்ஷனுக்காக இங்க தோரணம் கட்டிட்டு இருக்கோம். ஐயா அந்த பொண்ணுக்கு ரொம்ப வேண்டியவர்களா? ஆமா சொந்தக்கார. அப்படிங்களா? கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க யாரும் வரலன்னு வருத்தப்பட்டு இருந்தோம், அந்த குறையத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. அரே பாய், அந்த பொண்ணு ஒரு கொலகாரி, அவளை அரெஸ்ட் பண்றதுக்கு தான் இவர் பாம்பேல இருந்து வந்திருக்காரு. ஐயா ஒரு சிவிலியன் வீட்டு கல்யாணமா இருந்தா நாங்களும் கூட வந்திருப்போம், ஆனா அது எங்க ஏட்டையா வீட்டு கல்யாணம். அதனாலதான் என்ன பண்ண சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாது இல்ல, கோர்ட்ல இருந்து வாரண்டோட வந்திருந்தீங்கன்னா அந்த பொண்ணை மட்டும் இல்ல எங்க ஏட்டையாவே அரெஸ்ட் பண்றதுக்கு உங்க கூட நாங்க வந்திருப்போம். ஏமா அது உள்ள வச்சியா? அல்லாட்டி வச்சிட்டேன். சரி இது டேபிள் மேல வைப்போ. சரி வாங்க வாங்க.
ஏற்காட்டில் வசிக்கும் திரு ஸ்டீபன் அந்தோணி ராஜின் மகனாகிய செல்வன் ராஜாவை திருமணம் செய்து கொண்டு அவருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்ள நீ சம்மதிக்கிறாயா? சம்மதிக்கிறேன். கங்கா என்ற ஸ்டெல்லா மரியை திருமணம் செய்து கொண்டு அவருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்ள நீ சம்மதிக்கிறாயா? சம்மதிக்கிறேன். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கடவுள் சேர்த்து வைத்ததை மனிதர்கள் பிரிக்காதிருப்பார்களா? இந்த கல்யாண பொண்ணு ஒரு கொலை குற்றவாளி. என்ன சொல்றீங்க நீங்க? எஸ் ஃபாதர், அவளை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணணும்னு இருக்கேன். இந்த கல்யாணம் நடந்துட்டா அதுக்கப்புறம் அனாவசியமான சட்ட சிக்கல்லாம் வரும். அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அவளை அரெஸ்ட் பண்ண நீங்க எனக்கு ஒத்துழைப்பு தரணும். சார் சார், ஒன் மினிட் சார், ப்ளீஸ் சார். என்னம்மா பாவம் பண்ணி கேக்குறியா? பாவிகளை ரட்சிக்கணும்னு நினைக்கிற கர்த்தருக்கு கூட உன்னை மன்னிக்கணுங்கிற மனசு வராது. ஏன்னா நீ வேலைக்கார கிழவனோட வக்கரமான வாழ்க்கையை தேடி ஓடி வந்தவ. அதை தடுத்து உங்க மாமாவைய கொலை செஞ்சி நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் மூட்டை கட்டிட்டு ஸ்டெல்லா மேரிங்கிற பேர்ல இந்த அப்பாவி பையனோட வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறேன். Get up. Come on, get up. சார், விடுங்க சார், சார். சார், don't move. கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல, இப்ப நடக்க போற என்னோட சாவுக்கு நீங்க தான் காரணம். तुम कुछ भी करो यार, हमें कुछ पता नहीं। किसी भी हालत में 16 तारीख मेरी बेटी का जन्मदिन मनाना है। हाँ,
ஷர்ட் புக் ஏறதோ சஞ்சே. ஆ அரே ஆ பாய் சிங்க. என்ன சார், பாம்பேல பிறந்து வளர்ந்தவனே பயந்துட்டு இருக்கான். பொழைக்க வந்த நீ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் முதலாளி இந்த மிரட்டு மிரட்டு. ஃபைவ் ஸ்டார் இருந்தா போதும் சிங்க. பாச என்ன பாம்பே என்ன, உலகத்துல எந்த மூலையிலையும் வேலை விட்டு ஆட்டலாம். நீ வேணா பத்திரிகையில வர்றத பாரு, பணக்காரன் அடிபடுறான், பட்னி கிடக்குறவன் தான் அடிபடுறான். தெரியாத விட சொன்னா பாலிடிக்ஸ் பேசுறேன் பானுங்க. ராமையா காஃபிலோ. ஏன் சேட்டு, இந்த வேலைக்கெல்லாம் ஒர்க்கர்ஸ் சொன்னா அவங்க செஞ்சுட்டு போறாங்க. இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அது பிறந்த நாளைக்கு ஒவ்வொன்னே நானே பார்த்து செஞ்சாதான் எனக்கு திருப்தி. ஹாய் கங்கா, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. டாப் காஃபி. அடேங்கப்பா, ரெடியா போட்டு வச்சிருப்ப போல இருக்கு. சாரை பத்தி தெரியாதுங்களா, நான் அஞ்சு மணி அடிச்ச உடனே திருக்கருங்குன்றம் கழுகு மாதிரி என் காப்பிக்காக ஓடி வந்துருவீங்களே. அதான் நாலு மணிக்கே டிகாஷன் போட்டு வச்சுட்டேங்க. காஃபி சாப்பிடுது சேட்டுக்கு. சேட்டு காப்பி டீ எல்லாம் சாப்பிடுறது இல்லைங்க. நல்ல விஷயம், வெறும் விஸ்கி தான். அங்கிள், இந்த வருஷம் எனக்கு என்ன பிரசன்ட் பண்ண போறீங்க? எந்த வருஷமாவது உனக்கு பிடிக்காத பிரசன்டேஷனை கொடுத்துருக்கேனா, அதே மாதிரி இந்த வருஷம் உன் பர்த்டேல உன் கல்யாண மாப்பிள்ளைய அனௌன்ஸ் பண்ண போறேன். டபுள் கங்க்ராட்ஸ். மாப்பிள்ளை யாரு, எந்த ஊரு? நான் தேடி பிடிக்கிற மாப்பிள்ளை சாதாரணமா இருப்பானா, என் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி அவ்வளவு பொருத்தமா இருப்பான். இதுல மாப்பிள்ளையோட போட்டோ இருக்கு, பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லு, கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணணும். அங்கிள், இப்ப என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? எல்லா வயசு பொண்ணுங்களும் சொல்றதானே இது. சீக்கிரம் போட்டோவை பார்த்து யாரு மாப்பிள்ளை சொல்லுமா? வயசு பொண்ணு வெக்கப்படும், மேல போய் பாத்துக்கிட்டோம். என்ன சேட், மாப்பிள்ளை யாரு என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? பர்த்டேக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்கு, அன்னைக்கு கல்யாண மாப்பிள்ளை அனௌன்ஸ் பண்றேன். அதுக்குள்ள என்ன அவசரம், அன்னைக்கு இங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கேஸ் பிடிக்க போயிடாதீங்க. நீங்க தான் சீஃப் கெஸ்ட். அஞ்சு மணிக்கு டான் த்ரீ பீஸ் சூட் கோட்டோட வந்துடணும். இப்ப டியூட்டி பாருங்க போ. ஹலோ. என்னம்மா போட்டோலாம் பாத்தியா? இன்னும் பாக்கல சார். பாக்கலையா? என்னம்மா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு புருஷன் யாருன்னு தெரிஞ்சுக்காம? என்ன சார், என்ன யார் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க தெரிஞ்சுக்கிறதுல என்ன விட உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு? சும்மா ஒரு கியூரியாசிட்டி தான். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உங்களுக்கு போன் பண்றேன் சார். தனியா பேசணும். ஜாஜா தும்லோக் சலேயா, போங்க போங்க. வாமா உட்காரு. என்ன அங்கிள், இதுல உங்க போட்டோ இருக்கு. ஏண்டா, நான் உனக்கு அடிக்க கூடாதா? திருநெல்வேலியில இருந்து திருட்டு ரயில் ஏறி இந்த பாம்பே தாராவியில வந்து இறங்கினேன் பாரு. அந்த நாள்ல இருந்து முப்பது வருஷம் பூரே தீஸ் சால் உங்க அப்ப கிட்ட நாயா உழைச்சிருக்கண்டி. ஆனா உங்க அப்ப மண்டைய போடும் போது, தம்பி இந்த மீறி சொத்தை எல்லாம் நீயே வச்சுக்கோ, என் பொண்ண ஒரு நல்லவனா பாத்து கட்டிவேன்னு சொல்லியிருந்தான்னா நான் இப்படி செஞ்சிருப்பேனா? இப்பவோ அப்பவோன்னு இழுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல கூட இந்திக்கார வக்கீல கூப்பிட்டு ஊமா ஜாடையில உயிர் எழுதி வச்சான். எப்படி, ஏ மேரா சாரா ஜாய்தாத் மேரி பேட்டி கங்கா அவர் உஸ்கி ஒன்னே வாழா பத்தி கோஹி மில்லா சகியன்னு. உனக்கும் உன்னை கட்டிக்க போறவனுக்கும் நான் இந்த சொத்து போய் சேரணுமா? அதை நான் தரவாத்து கொடுத்தரணுமா? எப்படி, என்ன என்ன கொங்கன்னு நினைச்சுக்கிட்டானா? நான் சொன்னே வாழா நையோ
மணி ஆர்டர் பாரத்துல கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை எண்ணி கொடுக்கற போஸ்ட்மேன் அவங்க அப்பா நினைச்சான் பாரு. அப்பவே இந்த சீதாபதிக்கு தெரிஞ்சு போச்சு, நான் வளர்க்கறது பொண்ணு இல்ல பொண்டாட்டின்னு. நான் எப்பவுமே சட்டத்தை மதிக்கிறவன், இல்லன்னா உன் கல்யாண வயசு வரைக்கும் காத்திருக்காம கழுத்துல அடிச்சு கொண்டு போட்டு சொத்தோட எப்பவோ ஓடி போயிருப்பேன். சட்டப்படி நடக்கிறதுனாலதான் இன்னைக்கு உன்னை பொண்டாட்டியாக்கி வாரிசுக்கும் சொத்துக்கும் வழி பண்ணிட்டேன். வயசானவன்னு பாக்குறியா? காதல் கண்ணுல இருந்து வந்தாத்தான் வயசு வாலிபம் எல்லாம். அதுவே மனசுல இருந்து வந்ததுன்னு அல்ல, ஒண்ணும் கிடையாது. ரொம்ப சங்கடமா இருந்தா சொல்லு, தயவு அடிச்சுக்கிறேன். நீ படுப்போ. என்னதான் வயசானாலும் காதல் கல்யாணம்னு வந்துட்டாலே மனசுக்கு வெக்கமா இருக்குது. மனசாட்சியை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தோம் உங்க அப்பா. சாகரத்துக்கு முன்னாடி நம்பினது இந்த மனுஷனைத்தான். இந்த அயோக்கியனுடைய மனசுல இப்படி ஒரு அல்ப புத்தி இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமே. அப்பா மாதிரி இருந்த இந்த மனுஷன் மனசுல இப்படி ஒரு அழுக்கு இருக்கோன்னு நானும் எதிர்பார்க்கல. எனக்கு இந்த உலகமே வெறுத்து போச்சு. இனிமே நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? தற்கொலை பண்ணிக்கலாமா தோணுது. என்ன மது பைத்தியகாரத்தமா பேசிக்கிட்டு இருக்கியே? மூட்டை பூச்சி பயந்து எவனா வீட்டை கொடுத்துவானா? இந்த சொத்துக்கெல்லாம் நீ சொந்தக்காரி, இந்த வீடு உன்னுடையது. வெளியில போடா வேலைக்காரன். நான் என்ன நாளைக்கே நடுத்துற குற வேண்டிய அவன். அதை விட்டு விட்டு தற்கொலை அது இதுன்னு பேசிட்டு இருக்க என்ன மது? இந்த பாரு, நீ ஒண்ணு கவலைப்படாத. இப்பவே கமிஷன் சிங்குக்கு போன் பண்ணி வர சொல்றேன். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்றோம். தைரியமா இரு. அதாவது நம்பிக்கை துரோகம் பண்ண இந்த பயல நாளைக்கு காலையில கம்பி என்ன வைக்கிறேன். ஆமா சிங்குக்கா போன் பண்றேன். அவ்வளவு தூரம் வந்துட்டியா? ஹலோ ஹலோ. சாம்பாருக்கு உப்பு போட தெரியாத சமையல்காரன் நான் எல்லாம் சட்டத்தை பத்தி பேச வந்தாண்டா நாடு குட்டிச்சவராயிடுச்சு. இவளை சாஸ்திரப்படி சம்பிரதாயப்படி சம்சாரமாக்கிக்கிறான்னு நினைச்சேன். ஆனா நீ சாந்தி முகூர்த்தம் மட்டும் பண்ணனா போதுங்கிற. நான் மாசத்துல ஒரு முறை தான் திருநாளான்னு யோசிச்சேன். அன்னைக்கு பார்த்து திருநாளம் பண்ணி கெடுத்துருவீங்களே. பரவாயில்லையே, யோசிச்சு வருதுன்னு நல்லா உடம்ப மாசம் கராட்டே குங்ஃபு கிளாஸுக்கு பணம் கட்டுறவனே நானு. எங்கிட்டயும் வகுத்திய காட்டுறியா? Oh, my God.
நீ அவனுக்கு கொடுத்த தண்டனை நியாயமானதுதான். ஆனா இந்த கொலைக்காக சட்டம் உன்னை தண்டிச்சிருமேம்மா. பத்தி பேசுறேன். என்ன செத்துருக்கேன். இதே மரண வாக்கு மூலமா பதிவு பண்ணிக்க. எந்த தகப்பனும் பார்க்க கூடாத காட்சிய என் கண்ணால நான் பார்த்துட்டேன். அதனால அவங்க ரெண்டு பேரும் என்ன வெட்டிட்டாங்கயா. தப்பு யார் பண்ணினாலும் தண்டிக்கப்படணும். சாகும்போது கூட சட்டத்தை காப்பாத்தவங்களுக்காக நான் உங்களுக்கு போன் பண்றேன். அர்ஜுன் சிங், இதான் என் மரண வாக்குமூலம். என்னடா எங்கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு பார்த்தேல. ஆனா உங்க ரெண்டு பேரையும் அந்த போலீஸ் கிட்ட இருந்து கடவுளால காப்பாத்த முடியாது. நக்பால் மெரிசா தாய சத்தம் கொடுத்தா சீரக்காரி, செத்ததுக்கு அப்புறமும் கெடுப்பா இந்த சீதா பத்தி. तुम उस तरफ जाओ, आप अंदर आइए जल्दी. சொல்லுங்க சார், அவனை கொலை செஞ்சது தப்பா? சொல்லுங்க சார். ஃபாதர், நான் தேடி வந்தது இந்த பொண்ணு இல்ல. ஃபாதர், என்ன சொல்றீங்க? என்ன மன்னிச்சிருங்க. தேடி வந்த பொண்ணு இந்த பொண்ணு இல்ல. ஐம் சாரி. என்ன சார் இது? மோதிரம் மாத்திர நேரத்தில் வந்து குழப்பம் பண்றீங்களே. பிளீஸ் பிரிங் தம் ஹியர். பிளீஸ் எல்லாரும் வாங்க வாங்க. Happy married and prosperous life. All the best. Thank you. Bye.